नीला तुङ्गस्तनगिरिदटी शुद्धमुद्बोत्य कृष्णम् पारार्त्यम् स्वम् श्रुतिः सदशिरः सिद्धमद्याभयन्ति चोशिष्टायां स्रजनिहळितम् या बला तृत्यपुङ्क्ते गोता तस्यैणम इदमिदम् भूय एवास्तु भूयः अन्नवयल्पुदुवयाण्डाळरङ्गर्क् पन्न तिरुप्पावै पल्पदियम् இந்நிஷையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடரு கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்னு இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்குமதான திருப்பாவை என்று சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தம் இந்த திருப்பாவையானது வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று பெரியோர்களால் கொண்டாடப்பட்டிருக்கிறது வேதம் என்று சொன்னால் அது ரிக் எஜுஸ் சாமம் அதர்வணம் என்று சொல்லி நான்காக இருக்கிறது அந்த நான்கு வேதங்களிலே சாமவேதத்தை வேதத்தை எடுத்துக்கிட்டால் அந்த சாமவேதத்துக்கு வேதத்துக்கு என்று ஒரு பெயர் உண்டு சகஸ்ர சாக்கைன்னு சொன்னால் ஆயிரம் சாக்கைகளை கொண்டிருப்பதாக சாமவேதம் அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆயிரம் சாக்கைகளை கொண்ட சாமவேதத்தை மட்டும் ஒருத்தன் அத்தியனம் பண்ணும்னு சொன்னாலே அதாவது அந்த சாமவேதத்தை கற்க வேண்டும் என்று சொன்னாலே அவனுடைய ஆயுட்காலத்திலே நீண்ட நாட்களை அவன் செலவிட வேண்டும் அநேகமாக இந்த நான்கு வேதங்களையும் முழுமையாக கற்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ஆயுள் முழுவதுமே அதற்கே செலவாகி விடுகிறது ஆனால் அந்த நான்கு வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் அந்த நான்கு வேதங்களிலே எது அந்த நான்கு வேதங்களுடைய நோக்கமாக அந்த நான்கு வேதங்களுடைய சாரமாக இருக்கிறதோ அவை யாவற்றையுமே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தத்திலே முப்பது பாசுரங்களை கொண்டிருக்கும்படியான இந்த திவ்ய பிரபந்தத்திலே அவள் நமக்கு சுருக்கமாக கொடுத்திருக்கிறாள் அதனாலே திருப்பாவையை நாம் அறிந்து கொள்வதனால் திருப்பாவையின் பொருளை உணர்ந்து கொள்வதனால் வேதத்தின் பொருளை நாம் ஒருவாறு உணர்ந்து கொள்கிறோம் என்பது இதற்கு இருக்கக்கூடிய பெருமைகளிலே மிக முக்கியமான பெருமையாக பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனாலே அந்த வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடிய திருப்பாவையை நமது ரஞ்சனாஸ் ஆடியோஸ் நிறுவனமானது எல்லோரும் அந்த திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் காட்டி கொடுத்த நெறிகளை உணர வேண்டும் என்கிற நோக்கிலேயும் எல்லோரும் ஆண்டாள் நாச்சியாருடைய அருளையும் அரங்கனாகிற பெருமானுடைய திருவருளையும் பெற வேண்டும் என்கிற நோக்கிலேயும் திருவருள் தரும் திருப்பாவை என்கிற தலைப்பிலே அந்த திருப்பாவையின் சாரத்தை வேதத்தின் சாரம் திருப்பாவை அந்த திருப்பாவையின் சாரத்தை நாம் அனுபவிக்கும்படியாக நாம் கேட்டு மகிழ்ந்து அருளை பெறும்படியாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த ஏற்பாட்டிலே நாம் ஆண்டாள் நாச்சியாருடைய இந்த திருப்பாவை பாசுரங்களின் பொருளை அனுபவிப்போம் என்று துவங்குகிறோம் ஆண்டாள் நாச்சியார் அவள் அவதாரம் பண்ணியிருக்கும்படியான திவதேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்லி பெருமையுடையதான திவிதேசம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரானது மின்னடை எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் என்று பெரியாழ்வாராலே கொண்டாடப்படுகிறது பெரியாழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்படுகிறது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிறேசம் அது எம்பெருமான் வடபத்திரசாயி என்கிற திருநாமத்தோட எழுந்தொருளியிருக்கும்படியான பெருமையை பெற்றிருக்கிறது அங்கே இருக்கும்படியான எம்பெருமானுக்கு வடபத்திர சாயி அதாவது ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் எம்பெருமான் அங்கே பள்ளி கொண்டிருக்கிறார் என்று பெரியோர்கள் காட்டுகிறார்கள் அந்த ஆலமாமரத்தின் இலைமேல் பள்ளி கொண்டிருக்கும்படியாக ஆளின் இலையாய் என்று சொல்லும்படியான அந்த எம்பெருமானுடைய கஷேத்திரமாக அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் திகழ்கிறது மிகவும் பிரசித்தமான க்ஷேத்திரம் பெரியோர்கள் எல்லோரும் வணங்கி வழிபட்டு அருள்பெற்ற திருத்தலம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரானது ஆதியிலே வராக க்ஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டது அந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் செய்திருக்கும் முடியான அவதாரங்களிலே தசாவதாரங்களிலே வராக அவதாரம் என்று சொல்லி ஒரு அவதாரம் அந்த வராக அவதாரமானது மிகவும் பெருமை வாய்ந்த அவதாரம் அந்த வராக அவதாரத்துக்குரிய க்ஷேத்திரமாகவும் இந்த ஸ்ரீவில்புத்தூரை பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் ஆக வராக கஷேத்திரமாகவும் வடபத்திரசாயி ஆகிற எம்பெருமாண்டை க்ஷேத்திரமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவில்புத்தூரிலே ஒரு பூர்வசிகா பிராமண குலம் என்று சொல்லப்படக்கூடிய குலத்திலே ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்கிற இயற்பெயரையும் பெரியாழ்வார் என்று பெரியோர்களால் போற்றப்படக்கூடிய சிறப்பு பெயரையும் கொண்டிருக்கும்படியான பெரியாழ்வார் பெருமாளுக்கு அவர் திருத்துண்டு செய்து வருகிறார் ஆழ்வார் பெருமாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தொண்டை ஆற்றினார் என்று கேட்டால் அவர் நந்தவன கைங்கரியம் செய்து வந்தார் அந்த நந்தவன கைங்கரியமானது பெருமாளுக்கு மிகவும் உகப்பான கைங்கரியமாக இருக்கிறது பகவான் மிகவும் விரும்பும்படியான கைங்கரியமாக இருக்கிறது செண்பக மல்லிகையோடு செங்கழிநீர் எருவாட்சி பூவும் கொணார்ந்தேன் என்று சொல்லும்படியாக செண்பகம் மல்லிகை செங்கழிநீர் முதலான எல்லாம் அவர் தன்னுடைய நந்தவனத்திலே உருவாக்கி அந்த எல்லாம் நாள் தவறாமல் பறித்து அவற்றை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து வந்துட்டார் அப்படி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கும்படியான அந்த கைங்கரித்தை செய்யும்படியான இந்த பெரியாழ்வார் அவர் மதுரையிலே பாண்டிய மன்னனுடைய சபையிலே திருமாலே பரம்பொருள் என்று சொல்லி நிர்ணயம் பண்ணின பெருமை வாய்ந்தவர் பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடையவற்று என்று சொல்லி அந்த பெரியாழ்வாரின் பெருமையை பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் அந்த பெரியாழ்வாருக்கு ஒரு விசேஷமான கிருபையை எம்பெருமான் செய்கிறான் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் தன்னுடைய பிராட்டிமார்கள் தனக்கு நாயக்கியர்களாக இருக்கக்கூடியவர்களே மிகவும் சிறந்திருக்கும்படியான ஒரு தேவி அவளுக்கு பூமாதேவி என்று சொல்லி திருநாமம் பெருமாள் அவருக்கு மூன்று தேவிமார்கள் மிகவும் பிரதானமாக இருக்கிறார்கள் ஒருத்திற்கு ஸ்ரீதேவி நாச்சியார் என்றும் மற்றொருத்துக்கு பூமாதேவி நாச்சியார் என்றும் மற்றொரு நாச்சியாருக்கு நீலாதேவி நாச்சியார் என்னும் பெயர் அதிலே நடுநாயக்கமாக இருக்கக்கூடியவள் இந்த பூமாதேவி நாச்சியார் பூமாதேவி நாச்சியார் அவள் பொறுமையின் வடிவமாக இருக்கிறாள் அந்த பொறுமையின் வடிவம் என்று சொல்லும்படியான பூமாதேவி நாச்சியாரே பெரியாழ்வாருக்கு திருமகளாக அவதாரம் பண்ணுகிறார் உமாதேவி அவளை விசேஷமாக சொல்லுகிறார்கள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று வள்ளுவர் தம்முடைய திருக்குறளிலே ஒரு விஷயத்தை சொல்கிறார் நிலம் என்று சொன்னால் இங்கே நிலமகள் இந்த நிலமகள் எப்படிப்பட்ட பொறுமை உடையவள்னு கேட்டால் அகழுதல்னு சொன்னால் தோண்டி எடுத்தல் நம்ம ஆறாவது அடித்தார்கள்னு சொன்னால் நாம் பொறுமையாக இருப்போமா நம்ம ஆறாவது ஏதாவது செய்தார்கள்னு சொன்னால் நாம் பொறுமையாக இருப்போமா இருக்க மாட்டோம் ஆனால் நாம் இந்த பூமாதேவியை எப்படியெல்லாம் தோண்டுகிறோம் அதுவும் இந்த காலத்திலே கேட்கவே வேண்டாம் தண்ணீருக்காக வேண்டி பூமாதேவியை தோண்டுவது என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு சொன்னால் அந்த அளவில் தண்ணீர் கிடைக்கலன்னா திரும்ப ஆழமாக தோண்டி 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 பூமாதேவியை அகழுதல் என்பது இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு அதனாலே அந்த பூமாதேவியை எவ்வளவு தூரம் நாம் அகழ்ந்து நாம் தோண்டினாலும் கூட அவள் நம்மீது சினம் கொள்வதில்லை நாம் ஆழமாக தோன்றிய பொழுதும் நம்மீது அருளையே பொழிகின்றாள் அவளுக்கு நம்மீது சினம் ஏற்படுவதில்லை நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கின்றாள் அப்படி தாங்கக்கூடிய பொறுமை அந்த தாயாருக்கு மட்டுமே அமைந்திருக்கிறது அந்த பொறுமையே வடிவமான பூமாதேவி தாயார் தான் இங்கே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாராக பெரியாழ்வாரின் பெண் பிள்ளையாக ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்லும்படியான திவிதேசத்திலே அவதாரம் பண்ணுகிறார் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லே பெரியாழ்வார் தம்முடைய திருநந்தவனத்திலே பற்பல மலர்களை கொய்து திருத்தூழாய் என்று சொல்லும்படியான துளசி தளத்தோடு சேர்த்து அந்த மலர்களையெல்லாம் தொடுத்து எம்பெருமானுக்கு அவர் மாலைகளை சமைத்து பெருமாளுக்கு சாற்றி வரக்கூடிய வேளையிலே ஒரு நாள் அவர் புஷ்பங்கள் எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறார் அப்படி புஷ்பங்களை பறித்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய திருத்தூழாய் பாத்தி அந்த துளசி செடி பாத்தியிலே ஒரு குழந்தையின் அழுக்குரல் கேட்கிறது அந்த அழுக்குரல் கேட்டவுடனே அந்த இடத்துக்கு சென்று காண்கிறார் ஒரு தெய்வீக ஒளி வீசக்கூடிய தேஜஸ் என்று சொல்வார்களே அந்த தேஜோன்மயமாக ஒரு சிசு ஒரு பெண் குழந்தையானது அங்கே இருக்கிறது அந்த தேஜோன்மயமான அந்த குழந்தையை கண்டவுடனே இந்த பெரியாழ்வாருக்கு மகிழ்ச்சி கரைகடந்து பொங்குகிறது ஏனென்றால் அவருக்கு அந்த குழந்தையை காண்கிற பொழுதே தாயாருடைய அம்சம் அந்த குழந்தையினிடத்தில் நிறைந்திருப்பதாக அவர் உணர்கிறார் மகாலட்சுமி தேவியோ அல்லது தேவியோ அல்லது தேவியோ யாரோ ஒரு நாச்சியார் தான் இந்த குழந்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தையை வாரி எடுத்து வளர்த்து வருகிறார் அப்படி வளர்த்து வரக்கூடிய காலத்திலே அந்த பிரியாழ்வார் அந்த குழந்தைக்கு என்ன சொல்லித்தராருன்னு கேட்டால் கிருஷ்ண கதைகளை ஸ்ரீமத் பாகவத புராணம் என்று ஒரு புராணம் இருக்கிறது அந்த ஸ்ரீமத் பாகவத புராணமானது பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை மிக விசேஷித்து பேசும்படியான ஒரு புராணம் ஸ்ரீ கிருஷ்ணன் செய்திருக்கும்படியான லீலைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக 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 அந்த லீலைகளுடைய ரசத்தையெல்லாம் பிழிந்து கொடுத்திருக்கும்படியான புராணம் அந்த புராணத்தையே இந்த குழந்தைக்கு அவர் அல்லும் பகலும் சொல்லி சொல்லி வளர்த்து வருகிறார் அந்த குழந்தையை ஆண்டாள் நாச்சியார் என்று சொல்லி இருக்கும்படியான அந்த பெண் பிள்ளையை அவர் கிருஷ்ண கதைகளாலே வளர்த்து வருவதனாலே அவளுடைய மனதிலேயும் அந்த கிருஷ்ண பக்தியானது சிறுவயதும் முதற்கொண்டு எப்படி துளசி செடியானது அது செடியாக வந்த பிறகு நறுமணம் தரும் என்பது இல்லை அந்த துளசி செடி விதையாக இருக்கிற பொழுதே அந்த விதை மிகவும் நறுமணமாக இருக்கும் அந்த நறுமணம் விதையிலே இருப்பதைப் போலவே இந்த ஆண்டாள் நாச்சியாரும் சிறு பிராயத்திலேயே விதை போன்று இருக்கும்படியான சிறு பிராயத்திலேயே எம்பெருமான் கண்ணன் மீது அளவுகடந்த கடந்த காதல் கொண்டிருக்கிறார் இங்கே காதல் என்பது பக்தி என்கிற பொருளிலே வழங்கப்படுகிறது அந்த கிருஷ்ணன் மீது அவள் அளவுகடந்த காதல் கொண்டிருக்க அந்த காதலானது அவளுக்கு கண்ணனை அடைய வேண்டுமென்கிற துடிப்பை மேலும் 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 அதிகரித்து கொண்டே இருக்கிறது தினமும் அவள் கிருஷ்ண கிருஷ்ணகதைகள்லாம் கேட்பாள் அந்த கிருஷ்ணனை பற்றி ஆழ்வார் பலவிதமாக பல சுவையான செய்திகளெல்லாம் அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார் அதெல்லாம் கேட்ட உடனே ஆண்டாளுக்கு மனதிலே ஆசை வரும் அந்த கிருஷ்ணனை நாம் பார்க்க மாட்டோமா அந்த கிருஷ்ணனோடு சேர்ந்து நாம் மகிழ மாட்டோமா அந்த கிருஷ்ணனோடு நாம் இன்பத்தை அனுபவிக்க மாட்டோமா என்றெல்லாம் ஆண்டாள் நாச்சியாருக்கு ஆசை மனதிலே கரைபுரண்டு ஓடும் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அவள் அந்த கிருஷ்ணன் எங்கே என்று சொல்லி கேட்டாள் அப்படி எங்கே என்று சொல்லி அவள் கேட்டவுடனே அந்த பெரியாழ்வார் கிருஷ்ணன்னு சொல்லக்கூடியவர் தனியாக எங்கேயோ இருக்கார்னு சொல்லி நினைக்காதே நம்முடைய கோவிலில் வடபெருங்கோயிலுடையான் என்கிற திருநாமத்தோடே ஆளின் இலையாய் என்று சொல்லும்படியான அந்த எம்பெருமான் இருக்கிறாரே அந்த வடபத்திர சாயி சிவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவள் தான் ஸ்ரீகிருஷ்ணன் என்று அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு சொல்ல உடனே அவளுக்கு மனசுலே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் நம்முடைய கோவில்லே நமக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தெரிந்து கொண்டாள் தெரிந்து கொண்ட உடனே அவளுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டது நேராக வீட்டிலேருந்து விறுவிறு விறுன்னு கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வடபுத்திர சாய் ஆகிற எம்பெருமானை பார்த்து ஹே கிருஷ்ணா ஹே கோவர்தன கிரிதாரி ஹே பிரபு நீ என்னோடு பேச மாட்டாயா என்னுடன் சேர்ந்து நீ விளையாட மாட்டாயா நீ எத்தனை எத்தனை கோபிகைகளோடு சேர்ந்து கொண்டு லீலைகள்லாம் புரிந்திருக்கிறாய் எத்தனை பெண் பிள்ளைகளோடு சேர்ந்து ஆனந்தத்தை அவர்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறாய் நீயும் அவர்களோடு கலந்து பரிமாறி ஆனந்தப்பட்டிருக்கிறாய் அந்த ஆனந்தத்தை ஆண்டாளாகிற என் போன்ற சிறு பிள்ளைக்கும் நீ தரக்கூடாதா என்று சொல்லி அந்த கண்ணனம்பெருமானிடத்திலே சென்று அவள் வேண்டுகிறாள் பகவான் இப்பொழுது இந்த வடபுத்திர சாயி என்கிற திருநாமத்தோடு இங்கே அவன் அர்ச்சாரூபியாக இருக்கிறான் அர்ச்சாரூபி என்று சொன்னால் அவன் ஒரு சிலை வடிவிலே இந்த கோவிலே இருக்கிறான் அப்படி சிலை வடிவிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒரு சங்கல்பம் இருக்குது என்ன சங்கல்பம்னு சொன்னால் அந்த சிலை வடித்த எம்பெருமான் நேரடியாக பேச மாட்டான் அப்படி நேரடியாக அவர் பேசாத காரணத்தாலே ஆண்டாள் நாச்சியார் மீண்டும் 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 வற்புறுத்தி பார்க்கிறாள் அழுது பார்க்கிறாள் அறற்றி பார்க்கிறாள் பகவான் அவன் வாய் திறந்து ஒரு சொல்லும் சொல்லுவதாக தெரியவில்லை அவளுடைய மனதிலே இந்த கண்ணன் நம்மோடு பேசவில்லையே என்கிற கவலை மனம் முழுக்க ஆக்கிரமித்து விட்டது அவளுடைய மனம் முழுக்க கவலை கவிக்கொண்டது அந்த கவலையோடு ஆண்டாள் நாச்சியார் கோவிலை விட்டு வெளியிலே வருகிறார் அங்கே அவளுக்கு ஒரு செய்தி தெரிய வருகிறது ஒரு பெரியவரின் மூலமாக கண்ணன் தான் காதலித்திருக்கும் நங்கையர்களுக்கு தான் மகிழ்ந்து கலந்து விளையாடி பரிமாறிய மங்கையர்களுக்கு தன்னை அனுபவிப்பதற்காக கொடுத்தான் எப்போ கொடுத்தான்னு கேட்டா அந்த நங்கையர்களும் மங்கையர்களும் ஒரு நோன்பை மேற்கொண்டார்கள் அந்த நோன்பை மேற்கொண்ட காலத்திலே அவர்கள் நோன்பிருந்த சமயத்திலே அந்த நோன்பிற்காக வேண்டி கண்ணனும் அவர்களுக்கு துணை வந்து அந்த நோன்பை நிறைவேற்றிக் கொடுக்கும் வியாஜத்திலே கண்ணபெருமானும் அவர்களோடு கூடியிருந்து மகிழ்ந்தான் என்கிற செய்தியை அந்த அண்டாள் நாச்சியார் கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டவுடனே அந்த பெருமானை தானும் அடைய வேண்டும் என்பதற்கு இந்த நோன்பு என்பது வழியாக ஆனால் ஒரு நோன்பு நோற்றால் கண்ணனம்பெருமான் கிடைப்பான் என்பது உறுதியே என்பதால் அண்டாள் நாச்சியாரும் இந்த மார்கழி மாதத்திலே திருப்பாவை நோன்பு என்று சொல்லி பாவையர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற திருத்தலத்திலே கிருஷ்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக கண்ணனோடு கலக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நோன்பை மேற்கொள்கிறாள் அதுவே இந்த திருப்பாவை நோன்பாக இருக்கிறது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்லப்படும்படியான மார்கழி மாதத்திலே ஆண்டாள் இந்த நாச்சியார் நோன்பை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் துவங்குகிறார் இங்கே நாம் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாள் நோன்பை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டதாக பொதுவாக நம்முடைய பார்வைக்கு இருந்தாலும் கூட பெரியோர்கள் அப்படி ஆண்டாள் திட்டமிட்டதாக தெரியலை என்று சொல்கிறார்கள் அன்றாள் திட்டமிடல்ன்னு சொன்னால் அப்போது இந்த நோன்பை எப்படி மேற்கொண்டார்கள் நோன்பு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமே ஒழிய அந்த நோன்பிற்கு உண்மையிலேயே நாளும் கிழமையும் பார்க்கவில்லை பகவானை அனுபவிப்பதற்கு பெருமாளை தொழுவதற்கு ஒரு நாளோ ஒரு கிழமையோ தேவையானு கேட்டா அதெல்லாம் நிர்பந்தமெல்லாம் கிடையாது நான் சனிக்கிழமைனா தான் பெருமாள் கோயிலுக்கு போவேன் நான் புரட்டாசி மாதம்னா தான் பெருமாள் கோயிலுக்கு போவேன் நான் மார்கழி மாதம்னா தான் பெருமாள் கோயிலுக்கு போவேன் என்று சொல்லி சொல்லக்கூடிய இந்த நியமங்கள்லாம் நாம் வச்சிட்ருக்கோம் ஆனால் அப்படித்தான் போக வேண்டுமென்கிற இல்லை பகவானை வணங்க வேண்டும் பகவானை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனதிலே எப்பொழுது ஆசை எழுகிறதோ எப்பொழுது பகவானை சேவிக்க என்கிற இச்சை ஏற்படுகிறதோ அப்பொழுதே பகவானை நாம் வணங்கலாம் ஆண்டாள் நாச்சியார் அவளுக்கு இந்த செய்தி தெரிந்தது என்ன கண்ணனம்பெருமானை அடைய வேண்டும் கண்ணனம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நோன்பை மேற்கொள்ள வேண்டும் என்கிற செய்தி தெரிந்தது பகவானை வணங்குவதுதானே இந்த நோன்பினுடைய ஒரு முக்கியமான அம்சம் அப்படி இருக்கிற பொழுது பகவானை வணங்குவதற்கு நாளும் கிழமையும் தேடிக்கொண்டு தெரிய வேண்டாம் அவள் தன்னுடைய தோழிமார்களாகிற பெண் பிள்ளைகளெல்லாம் சேர்த்து கொண்டாள் அந்த தோழியர்களை எல்லாம் அழைத்து கொண்டு நாம் நாளை விடிந்தவுடன் நோன்பிருக்க துவங்கலாம் என்று சொல்லி அவள் பேசி முடிக்கிறாள் விடிந்தவுடன் நோன்பிருக்க துவங்கலாம் என்று சொல்லி பேசி முடிச்சு அந்த பொழுது விடியக்கூடியது எப்படி அமைந்ததுன்னு கேட்டால் பகவானுடைய கிருபை பகவானுடைய அனுக்கிரகம் அந்த நாள் இவர்களுக்கு இனிய நாளாகவே விடிந்தது அதாவது மார்கழி மாதமாக அந்த மாதம் அமைந்துவிட்டது அந்த நாளும் பொழுதும் இவர்களை தன்னடையே வந்து சேர்ந்தது என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள் தானாக அந்த நாளும் பொழுதும் இவர்களுக்கு வாய்த்து விட்டது மங்களமான மார்கழி மாதம் மார்கழி மாதம்னு சொன்னா சாதாரணமான மாதம் அல்ல அந்த மாதத்துக்கு என்ன பொறுமை மாசானாம் மார்கசீர்ஷோ அகம் என்று சொல்லி கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவன் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அவனே சொன்ன ஒரு மாதம் அதனாலே அந்த மார்கழி மாதத்திலே இந்த நோன்பை இவர்கள் மேற்கொள்வது ரொம்ப பொருத்தமாக அமைந்திருக்கிறது கண்ணனை வழிபடுவதற்காக கண்ணனது மாதமாக இருக்கும்படியான மார்கழி மாதத்திலே இவர்கள் இந்த நோன்பை மேற்கொள்கிறார்கள் மார்கழி மாதம் அதனுடைய நிலை இருக்கே அதனுடைய அமைப்பிற்கே அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதம் அதிக குளிரும் அதிக வெயிலும் இல்லாதபடிக்கு ஒரு நிதானமான மாதம் அந்த மாதத்திலே காலை பொழுதிலே நீங்கள் தீர்த்தமாடினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நீராடினீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த நீரானது அதிகமான குளிரோடு இருக்காது அது எப்படி இருக்கும்னா நிதானமாக வெதுவெதுப்பாக இருக்கும் அப்படி இயற்கையாகவே மிகவும் சிறப்பு வாய்ந்து இயற்கையாகவே மிகவும் அழகு புரிந்து இருக்கும்படியான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கிறது அந்த மார்கழி மாதத்திலே இவர்கள் இந்த நோன்பை தொடங்குகிறார்கள் அதைத்தான் அண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போது வீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனிச்செங்கண் செங்கண் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் என்று சொல்லி அந்த திருப்பாவையினுடைய முதல் பாசுரத்திலே தெரிவிக்கின்றார் மாதமோ மார்கழி மாதம் அவர்களுக்கு வைத்திருக்கும்படியான நாள் இருக்கிறதே அது மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்லும்படியான நாள் மதி என்று சொன்னால் அதற்கு அறிவு என்று சொல்லி ஒரு பொருள் இருக்கிறது மதி என்று சொன்னால் அதற்கு நிலவு என்று சொல்லி பொருள் இருக்கிறது அறிவு அல்லது நிலவு இது இரண்டுமே நிறைந்திருக்கும்படியான நாள் அறிவு என்று சொன்னால் ஞானம் அந்த ஞானமானது பூர்ணமாக இருக்கும்படியான ஒரு பொழுது காலை பொழுது ஞானத்துக்கு ரொம்ப விசேஷமான பொழுது நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் எந்த ஒரு விசேஷமான நிகழ்வையும் நாம் பயிற்சி மேற்கொள்கிற பொழுது யோகாபியாசம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே இப்பொழுது நிறைய உடலை நன்கு வளமாக வைத்துக்கொள்ள மனதை நன்கு வளப்படுத்திக் கொள்ள பலவிதமான யோக பயிற்சிகள்லாம் மேற்கொள்கிறார்கள் அந்த மாதிரியான எல்லாம் அந்த விடியக்கார்த்தால் பொழுதில் நாம் மேற்கொண்டோமானால் நம்முடைய உடலும் மனமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனாலே அந்த மதி அறிவு நிறைந்திருக்கும்படியான ஒரு காலம் என்று அந்த காலத்தை சொல்லுகிறார்கள் அப்போ மதி நிறைந்த நன்னாள் என்பதற்கு அறிவு நிரம்ப பெற்ற காலம் என்றும் இன்னொரு விதத்திலே மதி என்று சொன்னால் அது சந்திரன் அந்த சந்திரன் எப்படி இருக்கிறான் இன்னைக்கு இவர்கள் நோன்பு தொடங்கக்கூடிய இந்த நாள் பௌர்ணமியாக இருக்கிறது பௌர்ணமியிலே தோன்றக்கூடிய சந்திரன் அவன் ஷோடச கலா பூர்ண சந்திரன் என்று அவனுக்கு பெயர் ஷோடச கலா பூர்ண சந்திரன் என்று சொன்னால் பதினாறு கலைகள் சந்திரனுக்கு இருக்கிறது மற்ற நாட்கள்லேயே அந்த பதினாறு கலைகளும் நிறைந்திருக்காது அதாவது பௌர்ணமி என்று சொன்னால் அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய வரிசையா சந்திரனுடைய அந்த கலைகள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா தேய்ந்து கொண்டே போகும் அல்லது அந்த அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையில அந்த சந்திரனுடைய கலைகள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனா இந்த பௌர்ணமி என்று சொல்லும்படியான நாளிலே தான் பூர்ணமாக முழுமையாக அந்த பதினாறு கலைகளும் சந்திரனுக்கு நிறைந்திருக்கிறது அப்படி பகவானை வழிபட துவங்கக்கூடிய இந்த நாளே ஒரு நிறைந்த நாளாக மதி நிறைந்த நன்னாளாக ஏன்னா நாள் என்று சொன்னால் தினமும் அது பொழுது விடியும் பொழுது சாயும் இது இயற்கை ஆனால் இந்த நாள் இருக்கிறதே இது மற்ற நாட்களை போல கிடையாது பகவானை அனுபவிப்பதற்காக என்று சொல்லி அமைந்திருக்கும் முடியாத நாள் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு நாள் பகவானை ஆசைப்பட்டு பகவானுடைய புகழை பாடிக்கொண்டு பகவானுடைய பக்தர்களாக இருக்கும்படியான இந்த தோழிமார்களை இந்த அடியார்களை இவர்கள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு பகவானை அனுபவிக்கிறோம் இல்லையா அப்போ இந்த நாள் மற்ற நாட்களை காட்டிலும் விசேஷமானது மிகுந்த சிறப்பு வாய்ந்தது நன்னாள் என்று சொல்லும்படியான தகுதியைக் கொண்டிருக்கிறது அதனாலே மார்கழி திங்கள் இது மதி நிறைந்த நன்னாள் இந்த நன்னாளிலே நீராட போதுவீர் என்று இந்த பெண் பிள்ளைகள் அழைக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் நீராட போதுவீர் என்று சொன்னால் நீராடப் போபவர்களே நீராட விருப்பம் உள்ளவர்களே நீராட ஆசை கொண்டிருப்பவர்களே என்று இதற்கு பொருள் நீராட என்பதற்கு என்ன அர்த்தம் பெரியோர்கள் சொல்றார்கள்னா ஏதோ அங்கே ஒரு குளம் அல்லது அங்கே ஒரு தீர்த்த தடாகம் ஏதோ ஒன்று இருக்கும் அதிலே சென்று நன்கு மகிழ்ச்சியாக பெண்கள்லாம் நீராடி விளையாடி வருவார்கள் அதுதான் நீராட்டம் என்று நாம் பொருள் கொண்டோமானால் அது தவறு இங்கே நீராட்டம் என்று இவர்கள் சொல்லக்கூடியது மறைத்து சொல்வதாக பெரியோர்கள் சொல்றார்கள் எதை மறைத்து சொல்றார்கள் கிருஷ்ண அனுபவத்தை மறைத்து சொல்றார்கள் இந்த ஊர்லே அந்த கண்ணனை இவர்கள் சென்று பார்க்கக்கூடாது என்று சொல்லி கோபிகைகளுக்கு தடை போட்டவர்கள் பெரியவர்களா அதனாலே இந்த பெரியவர்களுக்கு தெரியாமல் இந்த நோன்பை நான் மேற்கொள்ள வேண்டும் நோன்புங்கிறது ஏதோ மார்கழி மாசத்திலே பெண்கள்லாம் கூடுவதாக ஒரு வியாஜம் வியாஜ்யம் என்று சொன்னால் ஒரு காரணம் ஆனால் அந்த காரணத்தை அந்த சாக்கை நான் முக்கியமாக இங்கே வச்சக்கூடாது இந்த சாக்கு எதுக்குன்னு சொன்னால் வேற ஏதோ ஒரு விஷயங்க நடக்க போகிறோன்னு அர்த்தம் பால் பசு கொடுக்குறதுன்னு சொன்னால் அந்த பாலை பசுவிடத்துலேருந்து பெறுவதற்கு என்ன பண்ணுவார்கள்னா கண்ணுக்குட்டியை காமிப்பார்கள் பாலை அந்த பசு கொடுக்கறதுக்கு காரணம்னுவோ கண்ணுக்குட்டி தான் பசுமாடு என்றைக்குமே நமக்கு பால் தரதே கிடையாது அதுதான் உண்மை அந்த பசுமாடு கன்றுக்குத்தான் பாலை வச்சிருக்கு தான் தர்றது ஆனால் நாம் கன்றுக்குட்டியை பசுமாட்டினுடைய கண்ணிலே காட்டிவிட்டு பாலை நாம் கறந்து கொள்ளிறோம் அதே போல் இங்கே ஒரு வியாஜம் நாங்கள் நோன்பு இருக்க போகிறோன்னு ஒரு வியாஜியம் அப்போ இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் நோன்பு இருக்க மாட்டார்களா அப்படி இல்லை இந்த நோன்பை அவர்கள் மேற்கொள்வார்கள் அது மற்றவர்களுக்காக வேண்டி நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும் எல்லோருக்கும் செழிப்பு ஏற்பட வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நோன்பினுடைய பொதுவான அம்சங்கள் பொதுவான பலன்கள் இதெல்லாம் மற்றவர்களுக்காக அப்போது இவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா கிருஷ்ணனை அனுபவிப்பார்கள் கண்ணனோடு கூடி ஆடி பாடி மகிழ்ந்து அவர்கள் ஆனந்தமாக அனுபவிப்பார்கள் அந்த அனுபவம்தான் இங்கே நீராட்டம் என்கிற பெயராலே மறைமுகமாக காட்டப்படுகிறது என்பது பெரியவர்களுடைய கொள்கை ஆக அந்த கண்ணநபெருமானை அனுபவிக்கக்கூடிய அந்த நீராட்டம் என்பதற்கு ஆண்டாள் நாச்சியார் அழைப்பு விடுக்கிறார் என்னன்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாள் நீராட போதுவீர் போதுமினோ என்று சொல்லி அழைக்கிறார் பொதுவீர் போதுவினோம் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் வரலாம் பகவானுக்கு ஒரு தொண்டன் இருப்பானே ஆனால் அவனுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் எம்பெருமானுக்கு தொண்டனாக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஆசை மட்டுமே அவனுக்கு தகுதியாக வைக்கப்பட்டிருக்கிறது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் பெருமாளை வழிபட வேண்டும் அல்லும் பகலும் இடைவிடாமல் ஆண்டவனுக்கு சேவை செய்வதுதான் வாழ்வின் நோக்கம் என்று சொல்லி ஒருத்தன் ஆசைப்படுவானே ஆனால் ஒருத்தன் அறிந்து கொள்வானே ஆனால் அவனுக்கு ஜாதி மதம் முதலானவையெல்லாம் தடைகள் இல்லை என்பதுதான் இங்கே ஆண்டாள் நாசியாருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய உண்மை போது வீர் போதுவினோ இதுதான் ஆண்டாள் சொன்ன யாருக்கு ஆசை இருக்கிறதோ அவர்கள்லாம் வாருங்கள் கிருஷ்ண நிலத்திலே பக்தி பண்ண வேண்டும் என்கிற ஆசை யாருக்கு இருக்கிறதோ அப்படி அவள் சொல்ற பொழுது இன்னார்தான் வர வேண்டும் இன்ன குலத்திலே பிறந்தவர்கள் தான் வர வேண்டும் இன்ன ஜாதியிலே பிறந்தவர்கள் தான் வர வேண்டும் என்று அண்டாள் நாச்சியார் எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் விதிக்கலை ஆசை இருக்கானால் நீங்கள் எல்லோரும் வரலாம் என்பதுதான் ஆண்டாள் நாச்சியாருடைய சித்தாந்தம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் அதனாலே அழ்வார்களை நாம் எடுத்துக்கொண்டால் அழ்வார்களே எல்லாரும் உயர்ந்த குலம் என்று சொல்லக்கூடிய பிராமண குலத்திலே பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் எல்லாவிதமான வர்ணங்களிலேயும் எல்லா விதமான ஜாத்தியிலேயும் பிறந்திருக்கிறார்கள் திருப்பானாழ்வார் என்று சொன்னால் அவர் பானர்குலம் என்று சொல்லும்படியான அந்த ஒரு தாழ்ந்த இனம் என்று சொல்லுகிறார்களே அந்த ஒரு இனத்திலே பிறந்தவர்தான் ஆனால் அவரை எந்த காரணத்தை கொண்டும் குறைவாக யாரும் மதிப்பிடுவதில்லை மற்றைய ஆழ்வார்களுக்கு என்ன பெருமை உண்டோ அதற்கு சற்றும் குறையாத பெருமை இன்னும் சொல்லப்போனால் அதற்கும் மேம்பட்ட பெருமை அந்த திருப்பானாழ்வாருக்கு உண்டு அதனாலே எல்லா ஆழ்வார்களும் எல்லா விதமான குலங்களிலேயும் பிறந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் குலசேகர ஆழ்வார் கத்திரிய வம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த வம்சத்திலே பிறந்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் அவர் கள்ளர்குடி என்று சொல்லும்படியான அந்த குலத்திலே பிறந்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு வருணத்திலே ஒவ்வொரு ஜாத்தியிலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாரையுமே இவர் இன்ன ஜாதி இன்ன வர்ணம் என்று சொல்லி ஒதுக்கி வைப்பது கிடையாது அவர்கள் எல்லோருக்குமே கோவில்களிலே சரிசமமான மரியாதை சரிசமமான வழிபாடு சரிசமமான அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது அதைத்தான் இங்கே ஆண்டாள் சொல்கிறார் ஏன் இவர்களுக்கு இந்த சரிசமமான அந்தஸ்து கொடுக்கப்படுறது அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு இருந்த பக்தியானது அவர்களை இந்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறது அப்படிப்பட்ட பக்தி பண்ண வேண்டும் என்கிற ஆசை கொண்டிருக்கிறவர்களே வாருங்கள் நீராட பொதுவீர் பொதுமினோ என்பதற்கு இதுதான் பொருள் நேரிழையீர் என்று அந்த பெண்களை அழைக்கிறார் நேரிழையீர் சொன்னால் அழகான ஆபரணங்களை அணிந்திருப்பவர்களே இழை என்று சொன்னால் ஆபரணம் ஆபரணங்களை அணிந்திருப்பவர்களே என்பது ஒரு பொருள் அந்த ஆபரணங்களை நேராக அணிந்திருக்கிறார்கள் நேராக அணிந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பொருள்னு சொன்னாலும் அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு நேராக அணிந்திருப்பது கழுத்துக்கிட வேண்டியதை கழுத்தில் இடுவது காதுக்கிட வேண்டியதை இடுவது காலிலே போட வேண்டியதை காலிலே போடுறது இதுதான் நேரம் அணியிறது ஆனால் இந்த பெண்கள் அப்படிலாம் அணியலை அவர்கள் என்ன பண்ணுறார்கள் கழுத்திலே அணிய வேண்டியதை காலில் போட்டிருக்கிறார்கள் காலிலே அணிய வேண்டியதை தலைக்கு மேலே போட்டிருக்கிறார்கள் தலைக்கு மேலே அணிய வேண்டியதை அவர்கள் காதலே மாட்டியிருக்கிறார்கள் இப்படி ஆபரணங்களை இடம் மாற்றி அணிந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பெண்களை பார்த்து நேரிழையீர்னு சொல்லி கூப்பிடுறாரு நேராக ஆபரணங்களை அணிந்தவர்கள் இது பொருத்தமாக இல்லையா என்றால் பெரியவர்கள் சொல்கிறார்கள் இல்லை இந்த பெண்கள் இந்த ஆபரணத்தை இந்த இடத்துல தான் அணிய வேண்டும் என்று சொல்லி தெரிந்து பண்ணினவர்கள் அல்ல இந்த பெண்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு தெரியும் கழுத்துக்கு போட வேண்டியதை கழுத்து தான் மாட்டணும் காலுக்கு போட வேண்டியதை காலில் தான் மாட்டணும்னு ஆனால் இங்கே இவர்கள் தப்பிதமாக அணிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கண்ணனம்பெருமானை அடைவக்கூடிய ஆசையானது அவர்களுக்கு மிகுந்து விட்டது அந்த ஆசையினாலே கிருஷ்ணனை பார்க்க போகிறோம் கிருஷ்ணனை பார்க்க போகிறோம்னா வெறும் நகன்ட்டு இல்லாமல் வெறுங்களுத்தோட போகலாமா நாம் சாமான்யமாக ஒரு விசேஷத்துக்கு கிளம்புறோம்னு சொன்னால் இருக்கோ இல்லையோ இன்னைக்கு அநேகமான பேர்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு பழக்கமும் உண்டு தங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கிட்டு வந்தாவது இரவல் வாங்கிட்டு வந்தால் கழுத்து ரெண்டை மாட்டிகிட்டு வரார்கள் அப்படி நாம் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்முடைய பெருமையும் அங்கே தெரிய வேண்டும் அந்த இடத்துக்கு தகுந்தபடிக்கு நாமும் கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அங்கே நோக்கமாக இருக்கிறது ஆனால் இங்கே இவர்கள் போகக்கூடிய இடமும் ஒப்பற்றதான ஸ்ரீகிருஷ்ணனை அனுபவிக்க அப்போது வெறுங்காதோட வெறுங்கழுத்தோடு போனால் நல்லா இருக்குமா அதனாலே நகை போட்டுக்கணும் நகை போட்டுக்கணும் அப்படின்றது தான் தோன்றதே ஒழிய இங்கே தான் இந்த நகையை போட்டுக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு தோண மாட்டேங்கிற நகையை போட்டுக்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும் அதுதான் தெரியுமே ஒழிய இங்கே இந்த நகையை போட்டுக்க வேண்டும் என்று சொல்லி கிருஷ்ண பக்தியினாலே எந்த நகையை எந்த இடத்திலே அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட மறந்து நகையை அணிந்து கொண்டு வருகிறார்கள் அதனாலே இவர்கள் நேரிழையீர்கள் தான் என்பது பெரியோர்களுடைய கொள்கை அப்படி அந்த நேரிழையாக அங்கங்கே அங்கங்கே கிடைக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அள்ளி போட்டுக்கொண்டார்கள் போட்டுக்கொண்டு இந்த பெண் பிள்ளைகளும் வருகிறார்கள் இந்த பெண் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்ற சீர்மல்கும் ஆய்ப்பாடி சீர்மை சீர்மைன்னு சொன்னால் பெருமை என்று அர்த்தம் மல்குதல் என்று சொன்னால் நிறைந்து இருத்தல் என்ற அர்த்தம் இங்கே பெருமை நிறைந்திருக்கிறது என்ன பெருமை நிறைந்திருக்கிறது ஸ்ரீவைகுண்டநாதன் என்பருமாள் ஸ்ரீவைகுண்டநாதன் என்று சொன்னால் அவன் பரமவதத்திலே சூரிகள் என்று சொல்லும்படியான அடியார் திருக்கூட்டம் அந்த நித்திய சூரிகள் இருக்கிறார்களே அவர்கள் இந்த உலகத்திலே எப்பொழுதுமே பிறந்தவர்களே கிடையாது அவர்கள் பகவானோடு பரமபுதம் என்று தோன்றியதோ அன்றிலிருந்து அவர்களும் அங்கேதான் இருக்கிறார்கள் அந்த மோக்ஷலோகத்திலே இருக்கக்கூடிய அந்த அடியார்களாலே வணங்கப்படுபவன் அவர்களுக்கு இமயவர்கள் என்று பெயர் இமயவர் என்று சொன்னால் கண்களை எந்த காலத்திலையுமே அவர்கள் இமைக்கவே மாட்டார்களா அதனாலே அந்த கண்களை இமைக்காத பண்பு கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இமையவர்கள் அந்த இமையவர்களாலே தினமும் வணங்கப்படுகிறார் அங்கே நித்தியர்கள் நித்தியர்களுக்கு அடுத்தபடியாக முக்தர்கள் என்று சொல்லி ஒரு கோஷ்டி இருக்கு இந்த முக்தர்கள் என்கிற கோஷ்டி யாருன்னு கேட்டா இங்கிருந்து முக்தியை பெற்றவர்கள் இங்கிருந்து அந்த பரோகத்தை அடைந்தவர்கள் அப்போ நித்தியர்களாலேயும் முக்தர்களாலையும் வணங்கப்படுபவன் ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவி என்று சொல்லக்கூடிய மூன்று நாயகிமார்கள் இருக்கிறார்கள் அந்த உலகிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த உலகத்தினுடைய இன்பத்தை காட்டிலும் பேரின்பம் தருவதாக ஆசைப்பட்டு அவனே தேடி வந்து பிறந்திருக்கும்படியான ஊர் எதுன்னு கேட்டால் இந்த திரு ஆய்ப்பாணி அப்போ உயர்ந்ததான பரமவதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானே ஆசைப்படும்படியான பெருமை உடையதான ஒரு ஸ்தலமாக இருப்பதனாலே அந்த ஆயர்பாடியை சீர்மல்கும் ஆய்ப்பாடி என்று சொல்லி அழைக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் அந்த பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் சிறுமியர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஏதோ சாமானியமான சிறுமியர்கள் அல்ல செல்வச் சிறுமீர்கள் செல்வச் சிறுமீர் அவர்களுக்கு செல்வம் இருக்கிறது செல்வம் இருக்கிறதா சிறுமியர்கள் என்று சொல்லுகிறீர்கள் அவர்களிடத்திலே எப்படி செல்வம் இருக்க முடியும் அதாவது கிருஷ்ண பக்தின்னு சொல்லக்கூடிய செல்வம் இருக்கே அந்த செல்வமானது சாமானியமானதல்ல மற்ற எல்லா செல்வங்களையும் ஒரு மனுஷன் சம்பாதிச்சு விடலாம் மற்ற எல்லா செல்வங்களையும் மனுஷன் கடுமையாக தன்னுடைய முயற்சியினாலே தன்னுடைய உழைப்பினாலே அவனாலே உண்டு பண்ண முடியும் செய்க பொருளை அல்லவா உள்ளவர் பொருளை செய்ய முடியும் உருவாக்க முடியும் ஆனால் பகவானுடைய அனுக்கிரகம் என்று சொல்லும்படியான செல்வம் இருக்கிறதே அந்த செல்வத்தை யாராலும் உருவாக்க முடியாது அந்த செல்வமானது இறைவன் பார்த்து வழங்கினாலே ஒழிய அந்த செல்வமானது கிடைக்காது அப்படி இறைவனால் அருளப்பட்ட செல்வத்தை உடையவர்கள் செல்வ சிறுமீர்கள் நீங்கள்லாம் சேர்ந்து அந்த கிருஷ்ணனை அனுபவிக்க வேண்டும் இந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோபன் கண்ணனுடைய தகப்பனார் அவர் கையிலே வேல் வச்சுருக்கார் கையிலே வேல் வச்சிட்டு இருக்காருன்னு சொன்னா எண்ணத்துக்காக இந்த வேல் வச்சிருக்கார் தெரியுமோ அவருடைய ஸ்வபாவம் அவருடைய பண்பு என்னன்னு கேட்டா புல் சாவ மிதியார் என்று சொல்லுகிறார்கள் பெரியோர்கள் ஒரு புல் இருக்கு அந்த புல்லை அழுத்தமா மிதிக்க அந்த புல்லு செத்து போயிடுமேன்னு சொல்லி அந்த புல்லை கூட அழுத்தமாக மிதிக்காமல் பூமியிலே மெதுவாக நடக்கக்கூடியவர் தான் ஆனா என்னைக்கு கண்ணன் பிறந்தானோ அந்த கண்ணனுக்கு அசுரர்களாலே ஏகப்பட்ட தொந்தரவு வர்றது அதனால இப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கார் கையில வேல் வச்சு கொண்டிருக்கார் அப்படி கையில வேல் வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணனுக்கு எந்த ஒரு ஆபத்து நிகழ்ந்தாலும் அப்படியே அந்த ஆபத்தை தடுக்கும்படியாக ஆற்றல் உண்டு கையிலே வேலோடு இருக்கிறார் அதனாலே அவர் நந்தகோபர் வேல் வைத்திருப்பவர் அந்த வேல் வைத்திருக்கக்கூடிய நந்தகோபனுக்கு குமரன் அதுக்கு மேலே ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் யசோதை பிராட்டி இருக்கிறாளே அவளுக்கு இளஞ்சிங்கம் இங்கே ஆண்டாள் நாச்சியார் ரெண்டு வார்த்தைகளை பிரயோகம் பண்ணியிருக்கிறார் அவள் பயன்படுத்துகிறார் எப்படிப்பட்ட வார்த்தை நந்தகோபன் குமரன் என்று சொல்லி முதல்ல சொல்ற அடுத்து யசோதை இளஞ்சிங்கம் என்று சொல்லி கிருஷ்ணன் சொல்ற இளஞ்சிங்கம்னு சொல்றதும் கிருஷ்ணத்தான் குமரன் சொல்றதும் கிருஷ்ணத்தான் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் யசோதை இளஞ்சிங்கம் தாயினிடத்திலே ஒரு ஆண் குழந்தையானது ஒரு இளஞ்சிங்கத்தை போல தான் இருக்கும் இன்னைக்கு நான் பார்க்கலாம் ஒரு பையன் தன்னுடைய தாய் பிரியமாக இருப்பான் தன்னுடைய பராக்கிரமங்களை பூரா அம்மாட்ட தான் காமிப்பான் ஆனா அப்பா இருக்காருன்னு தெரிஞ்சா வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான் அப்படி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சத்தம் இல்லாம இருப்பான் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க கிட்ட இருக்கக்கூடிய பழக்கம் இல்ல ஸ்ரீகிருஷ்ணனே அப்படிதான் இருந்தான் நந்தகோபர் வீட்டுல இருக்கிறாருன்னு சொன்னா கிருஷ்ணன் எங்க இருக்கிறான்னு தெரியவே தெரியாது நந்தகோபர் வீட்டுல இல்லைன்னு சொன்னா எங்கெங்க காணினும் கிருஷ்ணன் மட்டும்தான் வெண்ணே பானை இருக்கா அது பக்கத்துல கிருஷ்ணன் இருப்பான் தயிரை கடைந்து கொண்டு இருக்கிறார்களா அங்கே கிருஷ்ணன் இருப்பான் எங்க எங்க பார்த்தாலும் மண்ணளி தின்னு கொண்டு ஏதாவது ஒரு லீலையை ஏதாவது ஒரு தொல்லையை அவனுடைய தாயாராகிற யசோதைக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் கிருஷ்ணன் அதனாலே அவளிடத்திலே ஒரு இளஞ்சிங்கத்தை போலையும் பெண்ணாகவும் தன்னுடைய தகப்பனார் இருக்கிற பொழுது அடங்கி ஒடுங்கியிருக்கக்கூடிய ஒரு குமரனாகவும் இருப்பதனாலே நந்தகோபன் குமரன் யசோதை இளஞ்சிங்க அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணன் இருக்கிறானே இவன் தான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் கார்மேனி கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன் என்று சொல்லி அவனுடைய அந்த மேன்மையை எடுத்து காட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் நாராயணன் நாராயணன் சொன்னா பரமபதத்திலே நித்திய முக்தர்களாலே வணங்கப்படக்கூடிய பெருமை கொண்டவர் அப்படி வணங்கப்படக்கூடிய பெருமை கொண்டக்கூடிய அவன்தான் இங்கே நந்தகோபனுக்கு குமரனாகவும் யசோதை இளஞ்சிங்கமாகவும் அவதாரம் பண்ணியிருக்கிறான் அவனைத்தான் நாம் இந்த நோன்பிலே வழிபட போகிறோம் அவனை வழிபடுவதற்குத்தான் நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம் அப்படி கூடி அவனை வழிபட வேண்டும் இந்த வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் பாரோர் புகழும்படியாக எல்லோரும் ஆச்சரியப்படணும் இந்த பெண்கள்லாம் கூடினார்கள் நோன்பு நோற்றார்கள் நமக்கு நல்ல மழை பெய்தது என்று சொல்லி பாரோர்கள்லாம் புகழ வேண்டும் அப்படி பாரோர் புகழ படிந்து நாம் நீராடி அந்த கிருஷ்ணனாகிற எம்பெருமானை பணிவோம் என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் அந்த நோன்பிற்குரிய தெய்வம் யார் அந்த நோன்பை மேற்கொள்ளக்கூடிய அந்த பெண்களை இன்னார் என்று சொல்லி காட்டி அவர்களை அழைக்கிறாள் இதுவே திருப்பாவையினுடைய முதல் பாசுரமாக அமைந்திருக்கிறது திருப்பாவையிலே இருக்கக்கூடிய இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் என்று சொல்லி தொடங்கக்கூடிய பாசுரம் இந்த வையத்து வாழ்வீர்கள் என்கிற பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் இந்த நோன்பை மேற்கொள்கிற பொழுது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி அதாவது தியாஜிய உபாதேயங்கள் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள் தியாஜியம்னு சொன்னால் விளக்க வேண்டியது உபாதேயம் என்று சொன்னால் கைகொள்ள வேண்டியது பின்பற்ற வேண்டியது ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொன்னால் அந்த நிறுவனத்தில் பணிபுரிவர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆடையை நிர்ணயித்திருப்பார்கள் இன்ன பணியாளர்கள் இன்ன ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள் ஆங்கிலத்திலே ட்ரெஸ்ஸிங் கோடு என்று அதை சொல்கிறார்களே அதே போல் இன்ன பணிக்குரிய ஆடையை இன்னப்படிக்கு அணிய வேண்டும் என்று எப்படி அந்த நிறுவனத்துக்கான ஒரு சட்டம் இருக்கிறதோ அதே போல இந்த நோன்பை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்ன இன்னவற்றை செய்ய வேண்டும் இன்னவற்றை செய்யவும் கூடாது என்பதாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லுகிறாள் மையத்து வாழ்வீர்கள் நம் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ இங்கே கேட்பது முக்கியமானது நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள் ஏன்னா சிரவணம் என்பது இறைவனுடைய திருநாமத்தை இறைவனுடைய புகழை காதாலே கேட்பதாலேயே நம்முடைய பாவமெல்லாம் தொலைகிறது என்று சொல்லுகிறார்கள் அதனாலே கேளீரோ என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் எதை சொல்லப்போகிறாள் நாம் செய்ய வேண்டியதிலே முதன்மையான பணி இறைவனுடைய திருவடியை புகழ வேண்டும் பாட வேண்டும் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடி பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் என்று செய்யக்கூடாதவற்றை ஒரு தனியாக நமக்கு ஒரு பட்டியல் போட்டு காமிக்கிறார் அதாவது நெய் பால் முதலானவை சாப்பிடுவது உடம்பை நன்கு திடகார்த்தரமாக வச்சிருக்கும் நாம் இப்போது நோன்பு நோற்க போகிறோம் நோன்பு நோக்கப் போகிற பொழுது அதிகமாக உடம்புக்கு புஷ்டி தரக்கூடிய ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டோன்னு சொன்னால் நமக்கு புத்தி எதில் இருக்குன்னு கேட்டால் பகவானுடைய அனுபவத்துக்கு புத்தி போகாது நம்முடைய மதம் நிறைய விரதங்களை கட்டுப்பாடாக வச்சிருக்கு அந்த விரதங்கள்லாம் எதற்காகன்னு சொன்னால் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான் அந்த விரதங்களாலே நம்முடைய உடலானது நல்ல ஒரு நிலையிலே ஆரோக்கியமான நிலையிலே அது நிதானமாக இருக்கும் நம்முடைய உடம்பு ஒரு எந்திரம் தானே அந்த எந்திரத்துக்கு இந்த விரதம் என்கிற பெயரிலே ஓய்வு கொடுக்க வேண்டும் எந்திரம் ஓயாமல் உழைச்சிக்கொண்டே இருந்ததுன்னு சொன்னால் நிறைய ஆகாரங்களை சாப்பிட்டு 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 நம்முடைய வயிறு அது ஒரு எந்திரம் போல் சுழற்சி முறையிலே அந்த ஆகாரங்களை ஜீரணம் பண்ண வைக்குது அப்படி ஜீரணம் பண்ண வைக்கக்கூடிய அந்த வயிற்றுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த வயிற்றுக்கு ஒரு விதத்திலே நல்ல ஓய்வு கொடுக்குறோம் அது இந்த நோன்பிலே ஒரு அங்கம்தான் அதனாலே நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்பதெல்லாம் நெய் பால் முதலான புஷ்டியான ஆகாரங்களை சாப்பிட்டா புத்தி என்னாகும் பக்தியிலே புத்தி போகாது அதனாலே ஆண்டாள் அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறாள் இந்த நோன்பு காலத்திலே நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலையை நீராடுவோம் நாங்கள் நீராடிவிட்டு கண்களுக்கு மை கொள்ள மாட்டோம் மலரை நாங்கள் சூடி கொள்ள மாட்டோம் ஏன்னா இந்த மை மலர் முதலானவை எல்லாம் அலங்காரங்கள் புற அலங்காரங்கள் உடலுக்கு செய்யக்கூடிய அலங்காரங்கள் அந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கொண்டு நாங்கள் இருப்பதை விரும்பவில்லை நாங்கள் எப்போ அலங்காரம் பண்ணிக்குவோம் கிருஷ்ணன் வரணும் கிருஷ்ணனோடு நாங்கள் சேர்ந்து இருக்கிற பொழுது கண்ணனோடு கூடியிருக்கிற பொழுது கிருஷ்ணனுடைய நாயகி என்கிற ரீதியிலே அலங்காரமெல்லாம் பண்ணிக்குவோம் ஆனால் நாங்களாக எந்த விதமான ஒரு அலங்காரத்தையும் பண்ணிக்கொள்ள மாட்டோம் மேற்கொள்ள மாட்டோம் என்று அந்த பாசுரத்தை சொல்லுகிறார் அதுக்கு மேலே ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறு எண்ணி உகந்து என்று செய்ய வேண்டியவற்றிலே முக்கியமான ஒன்றை சொல்கிறார் ஐயமும் பிச்சையும் என்று சொன்னால் அதாவது பெரியோர்களுக்கு செய்யக்கூடியதான உபசாரம் பிக்ஷை என்பது இன்றைக்கு ஒரு விதமாக வழங்குகிறது பிக்ஷைன்னு சொன்னால் ஏதோ இல்லாதவர்களுக்கு அல்லது வீதியில் வரக்கூடியவர்களுக்கு ஏ கையேந்தி வரக்கூடியவர்களுக்கு போடக்கூடியதாக இருக்கு பிக்ஷைன்றது அது கிடையாது அந்த காலங்களிலே பிக்ஷை என்று சொல்லக்கூடியது மிகவும் உயர்ந்த ஒரு சொல் பிக்ஷாந்தேகி என்று சொல்லி அவர்கள் பெரியோர்கள் நம்முடைய வாயிலே வந்து பிக்ஷைக்காக நிற்பார்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடியதுதான் பிக்ஷை சன்னியாசிகளுக்கு வழங்கக்கூடியது பிக்ஷை இப்படி இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு வழங்குவதற்கு ஐயம் என்று பெயர் ஐயம் இட்டு உண் என்பது அவ்வையினுடைய முதுமொழி அதனாலே ஐயமிடுவது அதே போல பெரியவர்களுக்கு பிக்ஷை இது ரெண்டையுமே நாங்கள் செய்வோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அவரவர்கள் சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தெரிவிக்கிறார் இதையெல்லாம் நோன்பு மேற்கொள்ளக்கூடிய பெண்கள் செய்ய வேண்டும் உய்யும் ஆறு எண்ணி உகந்து உய்யும் ஆறு என்பது வழி அந்த வழியை நாம் உய்வதற்குரிய ஒரே வழி எம்பெருமானாகிற கண்ணனை அடைவதுதான் கண்ணனை வணங்குவதுதான் அதனாலே அந்த கண்ணனை வணங்கக்கூடிய வழியை சிந்தித்து மகிழ்ந்து நாம் இருப்போம் என்று சொல்லி இந்த இரண்டாவது பாசுரத்திலே நோன்பிற்கு செய்ய வேண்டியது இன்னது செய்யக்கூடாது இன்னது என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் எடுத்து காட்டுகிறார் இனி இதற்கு அடுத்த பாசுரம் திருப்பாவையிலே மிக முக்கியமான பாசுரம் இதை மங்களாசாசன பாசுரம் என்று சொல்லுவார்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்பது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமனாகிற திருவிக்கிரமனாகிற எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம் எல்லோரும் பாட வேண்டும் என்று அண்டாள் நாச்சியார் நமக்கு அறிவுறுத்துகிறார் பெருமாளுடைய பெயரை சொல்லி ஆடி பாடி அரங்காவோ என்று சொல்லி நாம் யாவரும் அந்த எம்பெருமானை பெருமாளுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும் அப்படி நாம் பண்ணினால் என்ன கிடைக்கும் இந்த பெண்கள்லாம் பெருமாளுடைய திருநாமத்தை நோன்பு மேற்கொள்கிறார்கள் இப்படி இவர்கள் நோன்பு மேற்கொள்வதனாலே என்ன ஏற்படும் இந்த நாட்டிலே சுபிக்ஷம் ஏற்படும் தீங்கு இன்றி நாடு எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்பது அண்டாள் நாச்சியாருடைய வார்த்தை நாட்டிலே மழை பெய்ய வேண்டும் எப்படி மழை பெய்ய வேண்டும் தெரியுமா ஏதோ மழை ரொம்ப நாளாக இல்லாமல் கடுமையான வறட்சி என்று சொல்லி இருக்கக்கூடாது பின்ன மழை பெய்யணும் எந்த மாதிரி அந்த மழை பெஞ்சு அந்த மழையினாலே ஏகப்பட்ட சேதாரம் எங்கே பார்த்தாலும் நெல் வயல்களிலே புகுந்து அந்த வயல்களில் இருக்கக்கூடிய பயிர்களெல்லாம் மழை அழித்து விட்டது வீடுகள்லாம் கூரைகள்லாம் அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு இன்னைக்கு நாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா அங்கங்கே கடும் புயல்கள்லாம் ஏற்பட்டு நிறைய இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு அதனாலே மக்கள் பாதிக்கப்படுகிறார்களே அப்படி ஒரு மழை பெய்யக்கூடாது யாருக்கும் எந்த விதமான தீங்கும் இல்லாமல் அந்த மழை பெய்ய வேண்டும் அதனாலே தீங்கு இன்றி எப்படி பெய்யணும் திங்கள் மும்மாறி ஒரு மாதத்தில் ஒன்பது நாள் எப்படி இருக்கணும் கேட்டால் வெயில் அடிக்கணும் அதில் அடுத்த ஒரு நாள் மழை பெய்யணும் திரும்ப ஒன்பது நாள் வெயில் அடிக்கணும் அடுத்து ஒரு நாள் மழை பெய்யணும் இப்படி மாதத்திற்கு ஒன்பது நாள் வெயில் அடுத்து மூன்று நாள் மழை என்பதாக மூன்று நாளைக்கு மழை பெய்ய வேண்டும் அப்படியாக திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயல் உகழ நன்கு நெல்லானது சமிருத்தியாக விளைய வேண்டும் எங்கு பார்த்தாலும் நெற்பயிர்கள் விளைந்து இருக்க வேண்டும் ஆண்டாள் நாச்சியார் அவள் இந்த பாசுரத்திலே இன்றைக்கு திட்டம் திட்டக்கூடிய இந்த பசுமை புரட்சியெல்லாம் அன்னைக்கே அவள் தன்னுடைய மங்களாசாசனத்திலே தன்னுடைய திருப்பாவையிலே தெரிவிக்கிறாள் என்னென்னு நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நல்ல நெல் விளைய வேண்டும் அது மட்டுமல்ல பசுமை புரட்சியோடு இன்னொரு திட்டமும் இருக்குது அதுக்கு வெண்மை புரட்சியின் பேர் அந்த வெண்மை புரட்சியை போல இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நன்கு பாலை பொழியக்கூடிய பசு கூட்டங்கள் நிறைந்திருக்க வேண்டும் பசுதான் ஒரு நாட்டினுடைய பிரதானமான செல்வம் மாடு மாடுன்னு சொன்னால் அது இந்த ஜீவராசிக்கு பேர் மட்டுமல்ல மாடுன்ற தமிழ் வார்த்தைக்கே செல்வம் என்று பொருள் உண்டு மாடல்ல மற்ற பிறை என்பது திருக்குறள் இல்லையா அதனாலே மாடுன்னு சொன்னாலே செல்வம் தான் பசுதான் நமக்கு பெரும் செல்வம் அந்த பசுவாகிற செல்வம் நாடெல்லாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டாள் நாச்சியாருடைய மங்களாசாசனம் அதனாலே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து போங்குபரும் சென்னல் ஊடு கயலுகளை வாங்கக்கூட நிற்கும் வள்ளல் பசுக்களோடு நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் செல்வமானது நீங்கும் சுபாவம் கொண்டது அது ஒரு இடத்திலே தங்கி ஒரு இடத்திலே தங்காமல் மாறி 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 பயணம் கொண்டே இருக்கும் அப்படி இல்லாமல் அந்த செல்வமானது நிலைத்து நீடித்து தங்க வேண்டும் என்பதாக இங்கே ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்கிறார் ரெண்டு விதமான செல்வம் இருக்கு ஒன்னுக்கு பொருட்செல்வம் என்று பெயர் மற்றொன்னுக்கு அருட்செல்வம் என்று பெயர் இங்கே நீங்காத செல்வமாகிற எம்பெருமானுடைய அருட்செல்வமானது நம் யாவருக்கும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் இந்த நோன்பின் வாயிலாக மங்களாசாசனம் பண்ணுகிறார் சரி இந்த நோன்பை நோக்கணும் நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த மழை எங்கிருந்து பெய்யும் அந்த மழைக்குரிய தெய்வமாகிற பர்ஜன்ய தேவதை வருண தேவன் என்று அவனை சொல்கிறோமே அந்த பர்ஜன்ய தேவத்தையை பார்த்து ஆண்டாள் நாச்சியார் கட்டளை இடுவதாக அடுத்த பாசுரம் அமைகிறது அவள் யாரை பார்த்து சொல்கிறா பர்ஜன்ய தேவதையை கூப்பிட்ற ஆழிமலை கண்ணா ஒன்றுணி கைகரவே ஆழிமலை கண்ணா ஆழிமலை ஆளி என்று சொன்னால் வட்டம் அதாவது வட்டமாக மண்டல வருஷமாக மழை பெய்வோனே இவளுக்கு யாரை பார்த்தாலும் கிருஷ்ணாவே தோன்றுது ஆழிமலை தெய்வமே என்று அவனை அழைக்கணும் ஆனால் அவனை ஆழிமலை தெய்வமே அவளை கூப்பிட்றக்கு மனசில்லை மனசில்லைங்கிற காட்டிலும் பழக்கம் இல்லை அவளுக்கு இப்படியே யாரை பார்த்தாலும் கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு 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 பழக்கம் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணாவே நினைக்கிற அதனாலே ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் இதை நீ மறைக்காத மறைக்காதன்னு சொன்னால் அப்போது நான் நிறைய மழை கொடுக்கணும் எங்கேருந்து உங்களுக்கு நான் மழை கொடுக்குறது அண்டாள் நான் அவனுக்கு அறிவியலை சொல்லித்தரேன் நீ மழை தானே கொடுக்கணும் அதுக்கு தீர்த்தம் தானே வேணும் தண்ணீர் தானே வேணும் சொல்கிறேங்க ஆளி உள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி நல்ல சமுதிரம் இருக்கே அந்த சமுதிரத்துக்கு நீ போ மேகமே நீ சமுதிரத்துக்கு போ சமுதிரத்துக்கு போய் சமுதிரத்துடைய கரையில் போய் நிற்காது கடற்கரையிலே அலைகள் வந்து போய் தண்ணீருடைய அளவு குறைச்சலாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுற ஆழி உள்புக்கு அந்த நடுக்கடல் இருக்கிறதே அந்த நடுக்கடல் தான் ஆழமாக நிறைய தீர்த்த ஜல சமர்த்தி தண்ணீர் வசதி நிறைய இருக்கும் அப்படி தண்ணீர் நிறைந்திருக்கும்படியான அந்த சமுதிரம் நடுக்கடலுக்கு போய் ஆழி உள்புக்கு முகர்ந்து நன்கு நிறைய தீர்த்தம் சாப்பிட்டு ஆர்த்தி ஏறி நன்கு மகிழ்ச்சியாக கருகருகிறன்னு மேகத்தை பார்த்த உடனேயே நமக்கு அப்படியே மனசெல்லாம் நிறைஞ்சிருது இல்லையா அதே போல எங்கள் மனம் நிறையும்படியாக ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பகவானுடைய திருமேனி அது எப்படி கருமை நிறமாக இருக்கிறதோ அந்த கண்ணன் எப்படி கருமை நிறத்தில் இருக்கிறானோ அதேபோல போல நீயும் நிறைய மழை தண்ணீரை சாப்பிட்டு அப்படியே நிறைஞ்சிருக்கணும் கடல் நீர் உன்னிடத்திலே நிறைந்திருப்பதனாலே மழை அப்படியே கொட்டப் போகிறது வானம் நன்கு கருத்து விட்டது மேகம் நன்கு கருத்து விட்டது என்று எங்களுடைய மனம் மகிழும்படியாக நன்கு கருப்பாக ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளியந்தோளுடைய பர்ப்பனாபன் கையில்

இருக்கக்கூடிய சங்கை போல இடி இடுக்க வேண்டும் அப்படி இடித்து பகவானுடைய கையிலே அவன் சாரங்கம் என்று சொல்லி ஒரு வில் வைத்திருக்கிறான் அந்த சாரங்கம்ங்கிற வில்ல இருந்து அம்பு புறப்பட்டதுன்னு சொன்னா என்ன பண்ணும் எந்த திசையில இருந்து அம்பு புறப்படுதுன்னு தெரியாது கட கட கடன்னு சொல்லி ஒன்று நூறாக நூறு ஆயிரமாக ஆயிரம் லட்சமாக விறுவிறு விரும் சொல்லி அந்த அம்பு மழை என பொழியும் அதே போல சாரங்கம் உதைத்த சர மழை போல் நீ பொழிய வேண்டும் எப்படி பொழிய வேண்டும் நாங்கள் வாழும்படியாக நிறைய மழை பெஞ்சு அதனாலே அழிவு ஏற்படக்கூடாது எங்களுக்கு வாழ்ச்சி ஏற்பட வேண்டும் நன்கு மழை பொழிய என்ன நாம் இந்த தேசத்திலே எப்பொழுதுமே இந்த பாசுரத்தை நாம் அனுசந்திக்கலாம் எப்பயுமே நாம் அந்த பாசுரத்தை சொல்லலாம் ரொம்ப முக்கியமான பாசுரம் நாட்டிலே மழை இல்லை என்று சொன்னால் பெரியவர்கள் இந்த பாசுரத்தை என்ன பண்ணுவார்கள்னா ஊரே சேர்ந்து பல முறை இந்த பாசுரத்தை இந்த கண்ணா என்கிற பாசுரத்தை திரும்ப 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 சொல்லுவார்கள் அப்படி திரும்ப 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 சொன்னார்களானால் அந்த நாட்டிலே வறட்சி நீங்கி அந்த பிரதேசத்திலே வறட்சி நீங்கி சுபிக்ஷம் ஏற்படும் அவர்கள் எல்லோரும் வாழும்படியாக மழை பொழியும் என்பது நம்பிக்கை அப்படி எனக்கு தெரிய நிறைய ஊர்களிலே மழை இல்லாத சமயங்களிலே இந்த பாடலை பாடி அவர்கள் அந்த மழையை பெற்று இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட விசேஷமான தான் இந்த ஆழிமலை கண்ணா என்கிற பாசம் சரி மழை பெய்யணும்னு சொல்லி மலைக்கடவுளை பார்த்து உத்தரவு போட்டாச்சு எல்லாம் பேசி முடித்து ஆன பிறகு ஒரு அறிவாளி பெண் பிள்ளை அங்கே ஒரு கேள்வி கேட்டால் இல்லை நாமெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கோம் நாமெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்து இந்த நோன்பை மேற்கொள்கிறோம் இப்படி மேற்கொண்டால் இந்த நோன்பு வெற்றி பெறுமான்னு கேள்வி கேட்டேன் என்னடா அது முதல்ல ஒரு கேள்வி கேட்கலாமா ஒரு தைரியம் வேண்டாமா ஒரு தன்னம்பிக்கை வேண்டாமா இந்த நோன்பு வெற்றி பெறுமான்னு சொல்லி அவ கேள்வி கேட்கிறாளே நியாயந்தாவுடைய கேள்வி கிராமங்கள்ல ஒரு பழமொழி உண்டு சிறுபிள்ள வெள்ளாம வீடு வந்து சேராது என்று சொல்லுவார்கள் இந்த சின்ன பிள்ளைகள்லாம் என்ன பண்ணும் அதுக்கு வெள்ளாம பண்ணணும்னு ஆசை வரும் வெள்ளாமைன்றது விவசாயம் அந்த குழந்தைகள்லாம் விவசாயம் பண்ணா அதுகளுக்கு விவசாயம் பண்றதுக்கு பூமியா இருக்கும் அதனாலே பக்கத்துல அவங்க வீட்டு பக்கத்துல ஏதோ கொஞ்சமா இடம் இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணுவார்கள்னா ஏதோ கை கடைக்கூடிய காயோ ஏதோ ஒன்று ஒரு தக்காளி பழம் இருந்தா அந்த பழத்தை புழிஞ்சோன்னா அது ஒரு பத்து நாள்ல அங்கே செடி முளைக்கும் அப்படியே மெல்ல 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 அது வந்து ரெண்டு தக்காளி காய் தான் வந்திருக்கும் அந்த காயை நம்ம பறிச்சுடும் அதை பழுக்க வச்சு அதை பிரயோஜனப்படுத்துன்ற ஆசையெல்லாம் இருக்காது குழந்தைகளுக்கு அது வரணும் ஆசைப்பட்டபடிக்கு ரெண்டு காய் வந்தவொடனே அப்படியே பறிச்சு சாப்பிடும் அந்த மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் செஞ்சா அந்த வெள்ளாம வீடு வந்து சேருமா சேராது அதை போல நாம் ஏதோ சின்ன பிள்ளைகளாக சேர்ந்து விளையாட்டாக ஆரம்பித்து இந்த நோன்பை நடத்திட முடியுமான்னு அவ அது காண்டாள் பதில் சொல்ற நீ கேட்குறது நியாயம்தான் அந்த நோன்பை நாம் நடத்த முடியுமான்றது உன்னுடைய கேள்வியிலே ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ நம்முடைய சக்தியினாலே நம்முடைய பலத்தினாலே நாம் இந்த நோன்பை நடத்துகிறோம்னு சொன்னால் அது முடியவே முடியாது ஆனால் நாம் இங்கே யாருடைய துணையை நம்பியிருக்கிறோம் கண்ணனம்பெருமானுடைய துணையை நம்பியிருக்கிறோம் ஒரு மனிதன் இப்பேற்பட்ட பாபிஷ்டனாக இருந்தாலும் இப்பேற்பட்ட கடிய கொடிய பாவத்தை செய்திருந்தாலும் இறைவனுடைய அருள் அவனுக்கு இருக்குமேயானால் இறைவனுடைய திருவருள் அவனிடத்தில் இருக்குமேயானால் அந்த பாவமானது பகவானுடைய அனுகிரகத்தினாலே தீயிலே அதாவது பஞ்சு பொதி நிறைந்திருக்கிறது அப்படி நிறைந்திருக்கும்படியான அந்த பஞ்சு பொதியிலே ஒரு நெருப்பு பொறி பட்டுச்சுனா அவ்வளோ பெரிய பஞ்சு புதியும் எரிஞ்சு அழிஞ்சு சாம்பலாக போயிடும் அதே போல நாம் நிறைய பாபங்களை செய்திருந்தாலும் பகவானுடைய அருள் என்கிற நெருப்பானது அவ்வளவு பாபங்களையும் அழித்துவிடும் என்பதை அண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறாள் மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை தூயபுரி நீர் யமுனை துறைவனை ஆயறு குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கஞ்ச் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபுழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரம் மாயனை மண்ணு வட மைந்தனை மைந்தனை நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கன் செய்த தாமோதரனை இப்பெல்லாம் பகவானுடைய பெருமைகளை ஒவ்வொன்னா 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 பாடணும் அப்படி பாடி எப்படி பாடணும் வாயினால் பாட வேண்டும் வாயினால் பாடணும்னு சொன்னா வாய் கொடுத்த பயன் அதுதானே இந்த வாயை கொண்டு எத்தனை எத்தனை விஷயங்கள் ஆகாத போகாத விஷயங்கள்லாம் இந்த வாயில பேசுறோம் அப்படி பேசாமல் பகவானுடைய புகழை இந்த வாயினாலே பாட வேண்டும் அப்படி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இந்த மனசு பகவான் மேலே சிந்தனை செலுத்த வேண்டும் பகவானையே இந்த மனசு விரும்ப வேண்டும் கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்கிறார் ஆழ்வார் ஒரு கொழுந்துருக்குது அந்த கொழுந்தானது இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி முளைக்க ஆரம்பித்தா அது என்ன பண்ணும் எங்கடா கோல் இருக்கு எங்கடா கம்பு இருக்குது அந்த கம்பை பற்றி கொண்டு தான் அந்த கொடி படர முடியும் அதனாலே அந்த கொடியானது சிறு வயதிலேயே அந்த கொம்பை நோக்கி போகும் அதே போல் நம்முடைய மனசும் பகவானை நோக்கித்தான் பிரயாணம் பண்ண வேண்டும் என்பது அழ்வார் சொல்கிறார் கோல் தேடி ஓடும் கொடியே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்பது அதே போல் அந்த மனத்தினாலே நாம் சிந்திக்க வேண்டும் வாயினாலே பாட வேண்டும் வாய் உன்னை பாடிக்கிட்டு மனசு ஒன்றை சிந்திக்கக்கூடாது அநேகமாக வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களை இப்படி சொல்லுவார்கள் வகுப்பறையில் மாணவன் உள்ளே உட்காண்டிருப்பான் வாதியார் பாடம் நடத்ததை கேட்கற மாதிரியே இருக்கும் அவனுக்கு ஒரு பேர் உண்டு அடிக்கடி ஆசிரியர்கள் பிரயோகம் பண்ணக்கூடிய வார்த்தை இது ஆர் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் பட் மென்டலி ஆப்சண்ட் என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய சரீரம் மட்டும்தான் இங்கே இருக்குமே ஒழிய அவர்களுடைய மனசும் புத்தியும் எங்கேயே இருக்கும் அந்த மாதிரி பகவான்கிட்ட பக்தி பண்ணக்கூடாது வாயினாலே பாட வேண்டும் அதே போல நாம் எதை பாடுகிறோமோ எந்த இறைவனை பாடுகிறோமோ அவனை மனத்தினாலே சிந்திக்க வேண்டும் அவனை தூமலர் தூவி தோட வேண்டும் அவனுக்கு மலர்களை இட்டு புஷ்பங்களை இட்டு நாம் அர்ச்சனை பண்ண வேண்டும் மலர்களை இட்டு அர்ச்சனை பண்ணால் சரி அந்த மலர்கள் கிடைக்கலையா மனசையே மலராக கொண்டு நம்முடைய நல்ல பல ஒழுக்கங்களையே பெரியோர்கள் மலர்கள் என்று சொல்கிறார்கள் அஹிம்சை என்று சொல்லக்கூடியதான் ரொம்ப முக்கியமான புஷ்பமாக மற்ற ஜீவன்கள்கிட்ட நாம் ஹிம்சை பண்ணாமல் மற்ற ஜீவன்கள்கிட்ட நாம் அன்போடு நடந்துக்கிறோமே அதுவே பகவான் விரும்பக்கூடிய ஒரு பெரிய மலர் அதனாலே நல்ல பண்புகளாகிற மலர்களைக் கொண்டு இறைவனை நாம் வணங்கினோமானால் வாயினால் பாட வேண்டும் மனத்தினால் சிந்திக்க வேண்டும் தூமலர் தூவி தொழ வேண்டும் அப்படி நாம் தொழுதோமானால் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களெல்லாம் தீயினால் தூசாகும் நாம் எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் அந்த பாவங்களால் நாம் செய்யக்கூடிய செயல்களிலே எப்படிப்பட்ட தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகள் எல்லாம் விலகி பொடி பொடியாகி இறைவனுடைய அருளினாலே நாம் எடுத்த காரியத்திலே வெற்றி பெறுவோம் அதனாலே இந்த நோன்பையும் நாம் சிறப்பாக நடத்தலாம் கவலைப்படாதே என்று சொல்லி ஆண்டாள் நசியார் அந்த பெண் பிள்ளைக்கு பதில் சொல்வதாக இருக்கிறது இனி அடுத்தபடியாக அந்த பெண் பிள்ளைகள்லாம் நோன்பிற்கு எழுப்பி கொண்டு வர வேண்டும் திருப்பாவையிலே இந்த பெண் பிள்ளைகளை எழுப்பக்கூடிய பாசுரங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒவ்வொரு பெண் பிள்ளையை எழுப்புகிற பொழுதும் விடியலுக்கான ஒவ்வொரு அடையாளங்களை ஆண்டாள் சொல்லுவார் ஒருத்தி வீட்டு வாசலந்து சொல்கிறா புல்லஞ்சலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரவம் கேட்டிலையோ பெண்ணே இதோ பார் பறவைகள்லாம் சப்தம் எழுப்ப ஆரம்பிச்சிடுச்சு அதாவது பொழுது விடுகிற பொழுது தன்னுடைய கூட்டிலிருந்து பிரிய வேண்டும் அதனாலே அந்த பறவைகள்லாம் உணவு திடக்கூடிய பறவைகள்லாம் அங்கங்கே சப்தம் எழுப்புகிறது அதை உன்னுடைய காதுகளிலே நீ கேட்கலையா அல்லது புல்லரையன் என்று சொல்லும்படியான கருடனுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனுடைய சந்நிதியிலே காலை வேலையிலே ஆராதனம் திருவாராதனம் பண்ண போகிறார்கள் காலை பூஜை நடக்கப் போகிறது அப்பொழுது அங்கே சங்கை ஒலித்து அந்த பூஜையை அறிவிப்பார்கள் அந்த சங்கொலி உன்னுடைய காதுகளிலே கேட்கவில்லையா அல்லது நம்முடைய ஊரிலே ஆங்காங்கே கண்ணனை காண வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய ரிஷிகள் யோகிகள் முனிவர்கள் இவர்கள்லாம் தங்கியிருக்கிறார்களே அவர்கள் காலை பொழுதிலே எழுந்து ஹரி 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 என்று தங்களுடைய மனசிலே அந்த ஹரி பகவானை தியானம் பண்ணுவார்களே அந்த சப்தத்தை கேட்கவில்லையா என்று ஒரு பெண்ணுக்கு அடையாளம் சொல்லுகிறாள் இன்னொரு பெண்ணுடைய வீட்டு வாசல்லே கிருஷ்ணங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் பேய் பெய்பெண்ணே என்று அந்த பெண்ணை எழுப்புகிறாள் ஆணைச்சாத்தன் ஒரு பறவை இந்த ஆணைச்சாத்தன் என்ற பறவைக்கு சம்ஸ்கிருதத்திலே பாரத்வாஜ பக்ஷி என்ற பெயர் அநேகமா நம்முடைய தேசங்களிலே இப்ப அந்த பக்ஷி இல்லை கேரள தேசத்துல இருப்பதாக கேள்வி அந்த ஆணைச்சாத்தன் என்ன பண்ணுன்னா யானையினுடைய தலைப்பகுதியிலே அது உட்காந்துக்கும் உட்கார்ந்து கொண்டு அந்த யானையுடைய தலைப்பகுதியிலே ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும் அதை போய் அது ஷாப்பிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பக்ஷி இன்றைக்கும் நம்ம ஊரில் பார்த்தா இந்த இரவு மாட்டு மேலே காக்கெல்லாம் உட்காந்துருக்கும் அந்த மாதிரி அந்த பறவை வேற மிருகங்கள் மேலே உட்காராது யானையினுடைய தலையில தான் உட்காந்துருக்கும் அதனாலே அதுக்கு ஆணைச்சாத்தன் என்று ஒரு காரண பெயர் அந்த ஆணை சாத்தன் அது என்ன பண்ணும் கீச்சு கீச்சின்னு காலைல கத்துறது எதனாலே கத்துறதுன்னா கலந்து பேசின பேச்சரவம் அந்த ஆணைச்சாத்தன் தான் அந்த கூட்டிலிருந்து பிரிய போகிறேனே என்று சொல்லி தன்னுடைய அந்த பெண் பறவையோடு அது பேசுகிறது கவலையோடு பேசுகிறது அதெல்லாம் அவனுடைய காதலை கேட்கலையா என்று ஒரு பெண் பிள்ளை சொல்கிறாள் இன்னொரு பெண் பிள்ளையை பார்த்து சொல்றா கிழ்வானம் வெள்ளன் நெருமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்னோம் ஏ பெண்ணே கீழ்வானம் வெளுத்து விட்டது கிழக்கு வெளுத்து விட்டது அது மட்டும் இல்லை எருமை சிறுவீடுமேவான் பரந்தரகான் இந்த சிறுவீடு இடையர்களுக்கே தெரிந்ததான ஒரு தொழில் ரகசியம் என்று சொல்லலாம் அண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவை பாசுரங்களை பாடுகிற பொழுது அவளுக்கு என்ன விதமான பாவம் இருந்ததுன்னு கேட்டா அவள் ஒரு பிராமண குலத்திலே பிறந்திருந்தாலும் கூட தன்னை ஒரு பிராமண பெண்ணாக நினைச்சுக்கல பின்ன எப்படி நினைச்சானா கிருஷ்ணன் எந்த இடையர் குலத்திலே பிறந்தானோ அந்த இடையர் குலத்திலே இருக்கும்படியான பெண்ணாகத்தான் தன்னை நினைச்சுக்கிறார் அதனால தான் அவள் என்ன பண்ணுறா அந்த இடையர் குலத்துக்கே உரிய சிறப்பான அம்சம் சிறப்பான செய்தி இதெல்லாம் என்ன செய்தின்னு கேட்டால் அந்த எருமை சிறுவீடுமயவான்னு பறந்தன சிறுவீடு போ போதும் சிறுவீடு போகிறதுனா அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது நாம் காலை ஆகாரம் சாப்பிட்றோம் அதுக்கு இப்போ ஆங்கிலத்தில் ஏதோ பேர் வச்சுருக்கிறார்கள் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறார்களே அது காலை ஆகாரம் ஆனால் அந்த காலை ஆகாரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இப்போது நமக்கு பழக்கம் இருக்குது காலை எழுந்த உடனே ஆகாரம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு கோப்பையிலே ஒரு குவளையிலே ஒரு பானம் சாப்பிட்றோம் காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பழக்கம் அந்த காலங்களிலே எருமாட்டுக்கு இருந்தது அது என்ன பண்ணும் கேட்டால் இவர்கள் காலையிலே அந்த மாடுகளை அவிழ்த்து மேயை விடுவதற்கு முன்பாக மேய்ச்சல் நிலத்திலே மேய விடுவதற்கு முன்பாக தங்களுடைய வீடுகளிலே அந்த பின்புறத்திலேயே அந்த காலங்களில் வீடுகள்லாம் கொஞ்சம் விஸ்தாரமாக இருந்தது நிறைய பெரிய அளவில் வீடு இருந்தது வீடு இருந்தது வீட்டுக்கு முன்னாடி கொல்லப்புறம் இருந்தது அந்த கொல்லப்புறத்தில் அங்கங்கே காலைல பசுமையான புல்லெல்லாம் முளைச்சிருக்கும் அந்த புற்களை சென்று இவை என்ன பண்ணும் காலில் மெல்ல பசியார மேயும் அப்போது இது என்னென்னு கேட்டால் எருமை மாடு மேயக்கூடிய அந்த மேய்ச்சல் காலத்துக்கு முன்பாகவே காலை பொழுதுலே ஒரு டிஃபனுக்கு முன்னாடி ஏதோ நாம் ஒரு ஆகாரம் பண்ணிக்கிறோமோ ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்ற மாதிரி அந்த எருமாடுகளுக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறா அந்த எருவுமாடுகள்லாம் வீடு மேய புறப்பட்ட காலம் ஆயிடுச்சு அங்கே பார்த்தாலும் அந்த எருமாடுகள்லாம் சிறுவீடு மேயந்து கொண்டு இருக்கிறது இந்த விஷயம் கூட தெரியாமல் நீ தூங்கி கொண்டு இருக்கிறாய் என்று ஒரு பெண் பிள்ளை எழுப்புறா இப்படியாக ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான அடையாளங்களை சொல்லி 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 அண்டாள்னாச்சு அவர் எழுப்பி வருகிறார் அப்படி எழுப்புகிற பொழுது ஒவ்வொரு பெண் பிள்ளையினுடைய சிறப்புகளையும் சொல்கிறார் ஒரு பெண்ணுக்கும் தனிப்பட்ட பெருமை உண்டு அவர்கள் யாரும் சாமானியமானவர்கள் கிடையாது ஒரு பெண் பிள்ளை அவளை போய் எழுப்புறா கத்து கரவை கணங்கள் பலகரந்து சிற்றார் திரளிய சென்னு செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே இந்த பெண்பிள்ளை கொடி போன்றவள் பொன்னாலே செய்த கொடி போன்றவள் அவள் குற்றமொன்று இல்லாத கோவலர் எப்படிப்பட்ட குற்றம்னு கேட்டா பகவானை தவிர்த்து வேறு தெய்வத்தை கையெடுத்து வணங்காத குற்றம் அவர்கள் எப்பொழுதுமே வேறு தெய்வங்களை கையெடுத்து வணங்குவதே இல்லை எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனை மட்டுமே வணங்குகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பகவானை தவிர்த்து வேறு தெய்வங்களை வணங்கக்கூடிய குற்றத்தை செய்யாத கோவலர்களா அந்த கோவலருடைய குலத்திலே வந்திருக்கும்படியான ஒரு பெண் கொடி என்று ஒரு பெண் பிள்ளை சொல்கிறாள் ஒரு பெண் பிள்ளையை பார்த்து நங்காய் நானாதாய் நாவுடையாய் என்று ஒரு பெண் பிள்ளை சொல்றார் ரொம்ப ஆச்சரியமாக பேசக்கூடிய சாமர்த்தியம் வாய்தவில்லை என்று அதற்கு பெயர் இப்படி ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான அடையாளங்களை சொல்லி 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 ஆண்டாள் நாச்சியார் அந்த பெண் பிள்ளைகள் வரிசையாக எழுப்பி கொண்டு வருகிறார் கடைசியிலே அவள் ஒரு பெண்புள்ளுடைய வாசல்லே சென்று நிற்கிறாள் அப்படி நிற்கிற பொழுது அந்த பெண் பிள்ளையும் ஆண்டாள் நாச்சியாரும் நேரடியாக பேசிக்கொள்ளும்படியாக ஒரு ஆச்சரியமான பாசுரம் இருக்கிறது இல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லன் மின் நங்கை மீர் போதகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக உள்ள போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை குன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்பதாக அந்த பின்புள்ளையும் ஆண்டாள் நாச்சியாரும் பேசிக்கொள்கிறார்கள் இல்லையே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னே இளங்கிளி போன்றவளே இன்னும் நீ உறங்கி கொண்டிருக்கிறாயா என்று சொல்லுகிறார் அதற்கு அந்த பெண் பிள்ளை சொல்றாள் சில்லென்று அழகியன்மீன் ஏன் இப்படி காலில் வந்து நீங்கள் கூப்புறீர்கள் சில்லென்று ஆச்சரியமான வார்த்தை நம்ம சொல்றோம் இல்லையா விடுக்குன்னு பேசாதீர்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சில்லென்ற அழகேன்மின் நங்கி மீர் போதகின்ற ஏதோ வன்ட்டேன் என்று சொல்லுகிறார் நல்லா இருக்குமா உன்னுடைய பேச்சை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் வல்லையின் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருதும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்று சொல்ல வல்லீர்கள் நீங்களே நீங்கள் மட்டும் லேசுபட்டவர்களா எனக்கு இணையாக பேசுவவர்கள் தானே என்று இந்த பெண்ணும் ஆண்டாளுமாக பேசிக்கொள்ளும்படியான ஒரு பாசனம் இப்படியாக எல்லா பெண்பிள்ளைகளையும் ஒவ்வொருத்துடைய வாசல்லையும் சென்று 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 அவர்களுடைய பெருமைகளை சொல்லி 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 விடியலுக்கான அடையாளங்களை சொல்லி 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 ஆண்டாள் நாச்சியார் அவர்களை அப்படியே எழுப்பி கொண்டு வருகிறார் அப்படி எழுப்பிக்கொண்டு கொண்டு இவர்கள் எல்லோரும் எங்கே செல்கிறார்கள் கிருஷ்ணன் எழுந்தொருளி இருக்கும்படியான நந்தகோபருடைய திருமாளிகைக்கு சென்று கண்ணனும் பெருமான் எழுந்தொருளிருக்கும் முடியான மாளிகையிலே சென்று கண்ணபிரானை எழுப்ப வேண்டும் என்று போகிறார் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் என்று சொல்லி கண்ணனும் பெருமானுடைய அந்த திருக்கோவில் அதாவது இங்கே நந்தகோபாலருடைய திருமாளிகை அந்த திருமாளிகை அவர் ராஜா இல்லையா ஆனாலே அவருடைய வாசல்லே கோயில் காப்பான் வாயில் காப்பான் என்று சொல்லி அந்த வாயில் காப்போர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே சென்று நாங்கள் கண்ணனை காண வேண்டும் ஆயர் சிறுமியர்கள் கண்ணனை காண்பதற்காக வந்திருக்கிறோம் என்று அனுமதி பெறுகிறார்கள் அப்படி அந்த வாயில் காப்பான் கோயில் காப்பானத்திலே அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர்கள் உள்ளே புகுகிறார்கள் அப்படி உள்ளே புகுற பொழுது வரிசையாக அங்கே இவர்கள்லாம் சயனித்திருக்கிறார்கள் படுத்திருக்கிறார்கள் எப்படி படுத்திருக்கிறார்கள் முதல்ல நந்தகோபாலர் படுத்திருக்கிறார் நந்தகோபாலருக்கு அடுத்தபடியாக யசோதைப் பிராட்டி படுத்திருக்கிறாள் யசோதைப் பிராட்டிக்கு அடுத்தபடியாக அங்கே கிருஷ்ணன் அவன் சயனித்திருக்கிறான் பலராமர் இருக்கிறார் இவர்கள்லாம் அங்கே படுத்திருக்கிறார்கள் இவர்களை எழுப்பி கொண்டு போகிறாள் அம்பரமே அம்பரமேதண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் குமனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே இம்பருமாட்டி யசோதா அறிவுராய் என்று இவர்களை எழுப்பிய பிறகு கண்ணனை எழுப்புகிறார் ஆனால் கண்ணன் எழுந்திருக்கலை ஏன் எழுந்திருக்கலன்னு கேட்டால் அங்கே கண்ணனுடைய அண்ணனாக இருக்கும்படியான பலராமன் அவரும் சயனித்திருக்கிறார் ஆனால் அந்த பலராமனை எழுப்பாமல் கண்ணனை பார்த்து உம்பொரு ஹோமானே எழுந்திரா என்று சொல்லி அந்த கண்ணனை எழுப்புகிறாள் ஆனால் கண்ணன் எழுந்திருக்கலை அதனாலே பலராமனை எழுப்புகிறாள் செம்போர் கல்லடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் நீயும் தூங்காதே உன்னுடைய தம்பியாகிற கிருஷ்ணையும் தூங்க விடாதே ரெண்டு பேருமாக எழுந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவள் வேண்டுகிறாள் அப்படி வேண்டின பிறகும் கண்ணன் எழுந்திருக்கில்லை ஏன் எழுந்துக்கலைன்னு கேட்டால் பிராட்டி ஆகிற மகாலட்சுமியின் துணைகுண்டே எம்பெருமானை அடைய வேண்டும் என்பது வைணவ மரபு இவர்கள் மகாலட்சுமி தேவியை எழுப்பாமல் மகாலட்சுமி தேவியினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நப்பினை பிராட்டி என்பவளை எழுப்பாமல் கிருஷ்ணனை சென்று எழுப்பியதனாலே கண்ணன் எழுந்திருக்கலை அதனாலே இவர்கள் என்ன பண்ணுறார்கள் அடுத்து நப்பிண்ணைப் பிராட்டியை எழுப்புகிறார்கள் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று சொல்லி அந்த நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புகிறார்கள் அடுத்தபடியாக அந்த நப்பிண்ணை பிராட்டியுடைய பெருமைகள்லாம் எல்லாம் பலபடப் பேசுகிறார்கள் அவர்கள் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கோத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கமேல் வைத்து கிளந்த மலர்மார்பா என்று கண்ணபிரானை அழைத்து அந்த நப்பிண்ணை பார்த்து உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாடனை இப்போதே எம்மை நீராட்டும்படியாக நீ எழுப்பி கொண்டு வர வேண்டும் கண்ணனையும் நப்பின்னையும் சேர்த்து ஒரு பாட்டிலை எழுப்புகிறார்கள் முப்பத்து மூவர் அமரக்கு முன் சென்று கப்பந்தவர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திறருடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்னமின் முளை செவ்வாய் சிறுமருங்கொல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் என்று அந்த பிராட்டியை எழுப்பி கொண்டு உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை எங்களோடு சேர்ந்து நீராட்டி அனுபவிக்கும்படியாக அந்த கிருஷ்ணனை நாங்கள் வேண்டி வணங்கி வந்திருக்கிறோம் அவனை எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக நீயும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்ல அந்த நப்பினை பிராட்டியும் இவர்களோடு வந்து சேர்ந்து கொள்கிறாள் ஆண்டாள் நாச்சியாரோடு சேர்ந்து கொள்கிறாள் இவர்கள் சேர்ந்து கொண்டு அடுத்து கிருஷ்ணனை எழுப்புகிறார் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய்ப் பெரியாய் உலகினில் தோற்றமானின்ற சுடரே துயிலளாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி படியுமா போலே போற்றியாம் வந்தோம் நாங்கள்லாம் உன்னை போற்றி கொண்டு வந்திருக்கிறோம் கிருஷ்ணா எப்படி வந்திருக்கிறோம் மாற்றார்கள் எதிரிகள் என்ன பண்ணுவார்கள் பகவானுடைய அம்புக்கு பயந்து ஐயோ இனிமேற்கொண்டு நம்மாலே தாங்க முடியாது இனிமேற்கொண்டு பகவானுடைய அம்பை நம்முடைய உடலை தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி உன்னுடைய அம்புக்கு பயந்து மாற்றார்களான எதிரிகள் எப்படி ஓடி வந்து உன்னுடைய திருவடிகளை விழுவார்களோ அதே போல நாங்கள் அம்புக்கு பயந்து வரவில்லை உன் அன்பை வேண்டி உன் அருளை வேண்டி நாங்களும் வந்து விழுந்து கிடக்கிறோம் என்று பெருமானத்திலே அவர்கள் தெரிவிக்கிறார்கள் தெரிவித்தவுடனே அந்த பெருமான் அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழ் சங்கமிருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் எப்படி வந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே நாங்கள்லாம் பெரிய ராஜாக்கள் ராஜாக்கள் என்று சொல்லுகிறார்களே அந்த பேரரசர்கள்லாம் உன்னுடைய பெருமையை உணர்ந்த பிறகு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ராஜ்யம் அது என்ன சொல்கிறது ரொம்ப சிறிய அளவு இதை வச்சுக்கிட்டு நாம் பெரிய ராஜான்னு சொல்லிக்கிறத பிரயோஜனமே கிடையாது உண்மையிலேயே ராஜாதி ராஜா திரிலோக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவன் கண்ணன் சொல்லி உணர்ந்து உன்னுடைய வாசல்லே நீ பள்ளி கொண்டிருக்கிறாயே அப்படி பள்ளி கொண்டிருக்கக்கூடிய உன்னை தரிசிப்பதற்காக உன்னை காண்பதற்காக அந்த அரசர்கள்லாம் எப்படி உன்னிடத்திலே உன் வாசல்லே வந்து வேண்டி கிடப்பார்களோ அதை போல நாங்களும் உன்னுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி வந்து கிடக்கிறோம் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை எங்களால முடியும் நான் முயற்சி பண்ணி இறைவனை அடைந்து விடுவேன் என்கிற முயற்சியெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய அருளாலேயே உன்னுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்கிற நோக்கோடே உன்னுடைய வாசல்லே நாங்கள் வேண்டி வந்து கிடக்கிறோம் என்று சொல்ல கண்ணனும் பெருமான் சரி நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்று சொன்னான் இங்கே வச்சு சொல்றான் அவன் தன்னுடைய படுக்கை அறையிலேருந்து கொண்டு சொல்கிறான் இப்படி படுக்கை இருந்து வந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லாமா ஒரு ராஜான்னு சொன்னா அந்த ராஜாவானவன் எங்க இருக்கணும் அவனுக்குரியதான சீட் அவனுக்குரியதான ஸ்தானம் எதுவோ அங்கே வந்து இருக்கணும் ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அவருடைய வீட்டிலே சென்று பார்ப்போமே ஆனால் அந்த வீட்டிலே அந்த வீட்டுக்குரிய ஒரு எஜமானனாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யார் யார் என்னென்ன உறவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு குழந்தைக்கு தகப்பனாக ஒரு மனைவிக்கு கணவனாகத்தான் அவர் இருக்க முடியும் ஆனால் அவரை நம்முடைய அந்த அறையிலே அவருக்கு உரியதான அந்த இடத்திலே அதாவது அவருக்குரிய ஆஃபீஸோ எங்கேயோ நான் போய் பார்க்குறோன்னு சொன்னால் அங்கே தான் அவர் தன்னுடைய போஸ்டிங்கில் இருப்பார் அந்த மாதிரி நீ இப்போ இருக்கக்கூடிய இடம் இருக்கே அது உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்க இங்கே இருந்துட்டு நான் உங்கள்கிட்ட பார்த்து பேசுகிறதில் பிரயோஜனம் இல்லை நீ என்ன பண்ணணும் உன்னுடைய ஸ்தானமாகிற அந்த சிம்மாசனத்திலே ராஜாதிராஜனாக வந்து வீற்றிருக்க வேண்டும் மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறுமயிர் பொங்கை எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஒரு சிம்மமானது தன்னுடைய குகையிலே இருந்து ஒரு ஆறு மாத காலம் அது நல்லா உறங்கும் உறங்கின பிறகு அந்த ஆறு மாதங்கள் முடிஞ்சு மழை காலம் முடிஞ்சு வெயில் அடிக்காரம் சொன்னேன் அந்த சிம்மமானது எழுந்து நிற்கும் அப்படி எழுந்து நிற்கிற பொழுது மற்ற மிருகங்கள்லாம் பயப்படும் அந்த மாதிரி அந்த எழுந்து நின்று அப்படி தன்னுடைய உடலை சோம்பல் முறித்து கொண்டு அந்த சிம்மமானது நடந்து வந்தால் அந்த சிம்ம நடையிலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே பயப்படும் அதைப்போல் ஒரு சிம்ம நடையில் ஒரு கம்பீரமான நடை நடந்து நீ என்ன பண்ண வேண்டும் உன்னுடைய சிம்மாசனத்திலே வந்து வீட்டிலிருந்து எங்களுடைய காரியம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து அருள வேண்டுமென்று அவர்கள் வேண்டினார்கள் அண்டாள் நாச்சியார் சொன்னதை கேட்ட உடனே கண்ணன் அங்கிருந்து எழுந்து நடந்து வருகிறார் அப்படி நடந்து வருகிற பொழுது கண்ணனுடைய அந்த நடை அழகைக் கண்டு மயங்கி அவனை போற்ற துவங்குகிறாள் ஆண்டாள் நாச்சியார் அன்னை உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று முன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் ரெம்பாவாய் என்று அண்டாள் நாச்சியார் அந்த கண்ணன புருமானை போற்றுகிறாள் நாம் இறைவனுக்கு தினமும் பூஜைகள் செய்கிறோம் திருவாதனங்கள் பண்ணுகிறோம் அப்படி பண்ணுகிற பொழுது இந்த பாசுரத்தை சொல்லி பெருமாளுக்கு ஒவ்வொரு போற்றியும் சொல்லி 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 அவருடைய திருவடிகளிலே புஷ்பத்தை சேர்ப்போமே ஆனால் பகவானுக்கும் மிக்க மகிழ்ச்சி ஏற்படும் அப்படி அந்த கண்ணனை போற்றினார்கள் போற்றின உடனே அந்த கண்ணன் இவர்கள்ட்ட வந்து நீங்கள் என்ன விஷயத்திற்காக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார் அந்த கண்ணனுடைய பெருமையை சொல்கிறாள் ஒரு மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கிருஷ்ணா உனக்கு இருக்கக்கூடிய பெருமை யாருக்கு கிடைக்கும் நீ ஒருத்தந்தான் ஆனால் நீ ஒருத்தனாக இருந்தாலும் கூட ஒரு இடத்திலே பிறந்தாய் ஒரு இடத்திலே வளர்ந்தாய் ஒரு ஆற்றின் மறுகரையிலே பிறந்து ஒரு ஆற்றின் மறுகரையிலே வளர்ந்தவன் அப்படிப்பட்ட பெருமை அல்லவா உனக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட நீ எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்வாயானால் நாங்கள் மேற்கொண்டிருக்கூடிய இந்த நோன்பிற்கு நீ பலன் தருவாயே ஆனால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து நாங்கள் வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சி அடைவோம் உன்னுடைய அருளினாலே எங்களுடைய வருத்தங்கள் நாம் தீரும் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறார் சரி உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டும் இந்த நோன்பிற்கு நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கண்ணனம்பெருமான் கேட்டான் அப்போதான் ஆண்டாள் வரிசையாக நோன்புக்கு வேண்டியதெல்லாம் பட்டியலிடுகிறாள் மாலே மணிவண்ணாம் மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் எல்லாம் நடுங்க முரல்வன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாருடைய சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே போல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருள் நாங்கள் நோன்பு மேற்கொள்கிறோம் அப்படி நோன்பு மேற்கொள்கிற பொழுது நாங்கள் பாவை களத்துக்கு போவோம் நோன்பு மேற்கொள்ளக்கூடிய இடத்துக்கு போவோம் அப்படி போகிற பொழுது வாத்தியமெல்லாம் வேணும் ஒரு விசேஷமாக ஊர்வலம் பண்ணோம்னு சொன்னால் சும்மா நடந்து போன அந்த ஊர்வலத்துக்கு பெருமை இல்லை அப்போ என்ன பண்ணுவார்கள் மேளம் என்னென்னவோ வாத்தியங்கள்லாம் வச்சு அந்த வாத்தியங்கள்லாம் வாச்சு கொண்டே போவார்கள் அதே போல சங்கை முழங்கி கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு எங்களுக்கு சங்கு வேணும் அது எப்படிப்பட்ட சங்கு வேணும் உன்னுடைய கையில் பாஞ்ச பாஞ்சசன்னியம் வச்சிருக்கிறாயே அதை போன்ற சங்கு சரி பாலண்ண வண்ணத்தின் பாஞ்சசன்னியம் போல்வன சங்கங்கள் அடுத்து பொய்ப்பாடுடைய சால பெரும் பறை நல்ல பெரிய பறை ஒன்று வேண்டும் அந்த பறையை நாங்கள் அடித்து கொண்டே போக வேண்டும் அந்த பறை எங்களுடைய வரவை சொல்வதற்கு ஒரு பறை சரி பல்லாண்டு இசைப்பா மங்களம் பாடுவதற்கு பெரியவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு என்று வாழ்த்துவதற்கு பெரியவர்கள் சரி அதுக்கடுத்தபடியாக கொடி ஒன்று வேண்டியிருக்கு கோல விளக்கு ஒரு அழகான விளக்கு ஏன்னா விடியக்காலையில் போகிறோம் இல்லையா நாங்கள் போகிற பொழுது ஒரு மங்களகரமான விளக்கை ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும் கொடி வேணும் அந்த கொடியோடு சேர்த்து எங்களுக்கு பணிபடாமல் இருக்க விதானம் வேணும் இவ்வளவும் வேண்டும் என்று கேட்கிறார்கள் சரி இவ்வளவு என்னால் தர முடியுமா என்று பகவான் சொன்னான் அது காண்டாள் சொல்றா ஆளின் இலையாய் அருள் நீ சாமான்யமானவன் அல்ல நீ எப்படிப்பட்டவன்னா அகடித கடிதனா முடிவர் அந்த சாமர்த்தியத்துக்கு என்ன பொருள்னு கேட்டா யாராலையும் செய்ய முடியாத செயல் அந்த செயலை செய்வதற்கு வல்லமை வாய்ந்தவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் சாப்பிட்டுட்டு ஒரு ஆளன் தளிர் மேலே அன்னைக்கு நீ படுத்திருக்கலையா ஆள் இலை மேலே நீ படுத்திருக்கலையா அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவனாலே இந்த பொருள்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியாதா எங்களுக்கு இந்த பொருள்களை எல்லாம் நீ தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தித்தாள் அப்படி பிரார்த்தித்த உடனே பெருமான் அவர்களுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் கொடுத்தான் கொடுத்துட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்டார் அப்போ அவர்கள் சொன்னார்கள் இந்த பொருளெல்லாம் அந்த உலகில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் நாங்கள் நோன்பு நோக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஆனால் இந்த நோன்பு நோக்கக்கூடிய எங்களுக்குன்னு நீ தர வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கே இதற்கு சன்மானம் என்று பெயர் சன்மானம்னு சொன்னால் அது ரொம்ப உயர்ந்த சொல் அதாவது ஒருத்தருக்கு ஆசைப்பட்டு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புங்கிறது வேற ஒருத்தருடைய தகுதி அறிந்து அவருக்கு நாம் செய்யக்கூடிய சம்பாவனை சன்மானங்கிறது வேறு அந்த சன்மானமாக நீ எங்களுக்கு என்ன கொடுக்க போற நான் கேட்குற என்ன உங்களுக்கு சன்மானம் வேணும் நீங்கள் தான் நிறைய பொருள் கேட்டிருக்கிறீர்களே அதெல்லாம் எங்களுக்குரிய பொருள் இல்லை நாங்கள் அனுபவிப்பதற்கு ஏகாந்தமாக அனுபவிப்பதற்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு கூடாரை வெல்லுஞ்சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றணைய பல்கலனும் யாம் அணிவோம் சூடகம் சூடகம் என்று சொல்லக்கூடியது கைகளிலே அணியக்கூடிய ஆபரணம் தோல் வலை தோடு செவிப்பு காதுகளிலே தோடு அணிவது அந்த தோட்டுக்கு மேலே அந்த காதுகளை அலங்கரிக்கக்கூடிய சின்ன சின்ன அரும்புகளாக இருக்கக்கூடிய செவிப்பு அதுக்கு மேலே பாடகம் என்று சொல்லக்கூடிய பாத கடகம் பாதங்களிலே கால்களிலே அணிவதற்குரிய அந்த ஆபரணம் பாடகமே என்று அணைய பல்கலன் இதை போல நிறைய அணிகலன்கள் பொதுவாக பெண்களுக்கு அணிகலன்களை அதிகமாக ஆசைப்படுவார்கள் அது அவர்களுடைய ஸ்வாவம் அதனாலே நிறைய அணிகலங்கள் வேணும் அதுக்கு மேலே பல்களையும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் நல்ல ஆடைகள் வேணும் அதன் பின்னே பார்ச்சோறு மூட பெய்து முழங்கை வழிவார ஒரு பிரசாதம் இது ஸ்ரீ ஸ்ரீவைட்டவர்களுக்கு தான் ரொம்ப விசேஷமாக பண்ணி சாப்பிட்ற பிரசாதம் இதுக்கு அக்கார அடிசல் என்று பெயர் இது எப்படி பண்ணுவார்கள்னா பால் அதாவது மூணு மடங்கு பால் இருந்ததுன்னா அதுக்கு கால் பங்கு தான் அரிசியை எடுத்துக்கணும் மூணு பங்கு பாலுக்கு கால் பங்கு அரிசி அதுக்கு மேலே முதிரி உறுப்பு திராட்சை முதலான பலவிதமான திரவியங்கள்லாம் சேர்த்து இந்த அக்கார அடிசில் பண்ணுவார்கள் அப்படி பண்ணி சாப்பிட்டா முழங்கையிலே அந்த நெய்யானது வழிந்து ஓடுமா அப்படிப்பட்ட சுவையான அந்த அக்கார விளைச்சல் முதலான பதார்த்தங்கள் இதையெல்லாம் செஞ்சு எப்படி நாங்கள் அனுபவிக்கணும் கூடியிருந்து குளிர்ந்து ஏதோ இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து நீபாடு போயிடக்கூடாது இந்த ஆடை ஆபரணங்கள்லாம் நாங்கள் அணிந்து கொண்டு நீயும் உட்கார உன்னை சுற்றி கொண்டு நாங்களும் உட்கார உன்னுடைய முகத்தை நாங்கள் பார்த்து கொண்டே நாங்கள் இந்த அக்கார அடிசலாகிற இந்த அமுதை இந்த அமுதை கையில் வச்சுட்ருக்கோம் கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்குறோம் ரெண்டில் எது சாப்பிட்றதுன்னு தெரியாதபடிக்கு உன் முக அழகிலே நாங்கள் மயங்கி போய் இந்த அக்கார அடிசலுடைய அந்த நெய்யானது எங்களுடைய முழங்கையிலே வலிய நாங்கள் அப்படியே கூடியிருந்து உன்னோடு மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் கண்ணன புர்மானத்தில் கேட்டார் அப்படி கேட்ட உடனே பகவான் சொன்னான் இவ்வளவு கேட்கிறீர்களே என்னிடத்துல இவ்வளவும் கேட்கக்கூடிய உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி கேட்டான் சொல்ற கறவைகள் பின் சென்று காணம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தணைய புண்ணியம் யாமுடையோம் பிரபு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெருமை மற்ற யார்கிட்ட இருக்கு ஸ்ரீகிருஷ்ணாகிற நீயே இங்கே வந்து அவதாரம் பண்ணியிருக்கிற புண்ணியம் புண்ணியம்னு சொல்கிறார்களே அந்த புண்ணியத்துடைய பலன் உன்னை அடைவது அப்படிப்பட்ட நீயே எங்களுடைய குளத்திலே இந்த எது குலத்திலே இந்த இடையர்களுக்கு மத்தியிலே வந்து பிறந்திருக்கிறையே புண்ணியமாகிற உனக்கு சோறிடக்கூடிய புண்ணியம் என்கிட்ட இருக்கே இதுக்கு மேலே ஒரு புண்ணியம் வேணுமா கிருஷ்ணனாகிற நீயே இங்கே வந்து அவதாரம் பண்ணிவிட்டாய் அதனாலே நாங்கள் கறவைகள் பின் செல்வோம் காணம் சேர்ந்து காடுகளில் போய் சாப்பிடுவோம் எங்களுக்கு அறிவொன்றும் இல்லை அதாவது கிருஷ்ணனாகிற உன்னை தவிர்த்து இந்த உலகத்திலே வேற விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதில்லை அறிந்து கொள்வதில் எங்களுக்கு ஆசையும் இல்லை அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலம் இந்த குலத்திலே நீ வந்து தோன்றியிருக்கிறாயே இதுக்கு மேலே எங்களுக்கு வேற ஒரு புண்ணியம் வேணுமா சொல்கிறார்கள் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா பகவானே உனக்கு எந்த குறையுமே இல்லையே நாங்கள் நிறை ஒன்றும் இல்லாதவர்கள் நீ குறை ஒன்றும் இல்லாதவன் நாங்கள் நிறை ஒன்றும் இல்லாதவர்கள் நாங்கள் பள்ளந்தான் நீ ஒசந்த மேடுதான் ஆனால் ஒரு சின்ன விசேஷம் அந்த மேட்டில் இருக்கக்கூடிய மண்ணை அள்ளி இந்த பள்ளத்தில் போட்டோம்னா இந்த பள்ளமும் மேடாகிவிடும் நாங்கள் உன்னுடைய அருளினாலே நிறை உடையவர்களாக குறை இல்லாதவர்களாக நாங்களும் மாறுவோம் எங்களுடைய குறைகளெல்லாம் உன்னாலே தீர்க்கப்படும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கிறதே அது யார் நினைச்சாலும் போக்க முடியாது நாங்கள் என்றைக்குமே உனக்கு அடியவர்கள் தான் உனக்கு பக்தர்கள் தான் நாங்கள் செய்திருக்கக்கூடிய உந்தன்னை முந்தன்னை சிறுபேரழைத்தனமும் சீரி அருளாதே இறைவா நாங்கள் அப்பப்போ எங்களோட சேர்ந்துக்கூடிய கிருஷ்ணந்தானேன்னு சொல்லி வடா போடான்னு கூட செல்லமாக கூப்பிட்ருக்கலாம் அதுக்காக எங்கள் மீது நீ கோபப்பட்டு விடாதே ஆண்டர்கள் சொல்கிற சீரி அருளாதே எங்கள் மீது சீற்றம் கொண்டு விடாதே உன்னுடைய சீற்றம் கூட அருள் தான் ஆனால் எங்கள் மீது நீ சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறை என்று சொல்லி அண்டாள் நாச்சியார் இறைவனிடத்திலே அந்த பறை என்று சொல்லக்கூடிய கைங்கரியத்தை பறை பறைன்னு சொன்னால் அது ஏதோ கையில் வச்சு வாசிக்கூடிய பாத்தியம் நினைச்சக்கூடாது இதுக்கு கைங்கரியம் என்று பொருள் பகவானுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்று பொருள் அந்த தொண்டை நீங்களுக்கு எங்களுக்கு தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இனி ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையிலே உயிராக இருக்கக்கூடிய இரண்டு பாசுரங்கள் இந்த இரண்டு பாசுரங்கள் தான் திருப்பாவையினுடைய ஒட்டுமொத்த சாரம் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் அதிலே முதல் பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவைத்து உன் பொற்றாமரேடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாட்சிவோம் மட்டனங் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் நாங்கள்லாம் சிறுமியர்கள் இந்த சிறுமியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் சிற்றம் சிறு காலை ரொம்ப அழகான வார்த்தை சொல்கிற பொழுதே காலை பொழுதுன்னு மட்டும் சொல்ல சிற்றம் சிறு காலை ரொம்ப 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 சின்ன காலை பொழுது ரொம்ப விடியக்காரத்தாலேயே நாங்கள் சிறுமிகளாக சேர்ந்து உன்னை வந்து வணங்கினோமே இதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறாயா பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா ஏதோ பறை பறைன்னு சொல்லி ஒரு வாத்தியம் இருக்கே இந்த வாத்தியத்தை வாங்கிறக்கா நாங்கள் வரல நாங்கள் உண்மையில் எதுக்கு வந்தோம் தெரியுமா குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது எங்களை நீ அடிமை கொள்ள வேண்டும் எங்களுக்கு நீ கைங்கரியம் கொடுக்க வேண்டும் உனக்கு நாங்கள் பணிவிடை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றைப்பறை கோவிந்தா இறைகொள்வான் ஏழேழ் பிறவிக்கும் உந்தொன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் நாங்கள் எத்தனை 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 பிறவிகள் எடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலையும் உனக்கு நாங்கள் அடியவர்களாக இருக்க வேண்டும் உனக்கு நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும் உன்னுடைய தொண்டே எங்களுக்கு வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் உன்னிடத்திலே வேண்டி வந்திருக்கிறோம் என்று சொல்லி அண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறாள் எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நங் காமங்கள் மாற்று இதை தவிர்த்து எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை ஆசைகளை உன்னை தவிர்த்து எங்கள் மனதில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை எல்லாம் நீக்கி உன்னை வணங்கக்கூடிய நிறைந்த மனதை அருள் பெற்ற மனதை மட்டும் நீ எங்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி அண்டாள் நாச்சியார் வேண்டுகிறார் அங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தைச் செயகழையா சென்னிறைஞ்சி அங்க கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரெண்டு மாள் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் திருப்பாவையை கற்பவர்களுக்கு ஆண்டாள் நச்சியார் பலன் சொல்கிறார் வங்க கடல்கடைந்த மாதவனை கேசவனை அந்த மாதவனாக கேசவனாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை திங்கள்திருமுகத்து செயலையார் இந்த பெண் பிள்ளைகள்லாம் சென்று இறைஞ்சி சென்று வணங்கி மேற்கொண்ட இந்த நோன்பை நீங்கள்லாம் இந்த திருப்பாவையை கற்பீர்களானால் சங்கத்தமிழ் மாலை முப்பது இந்த முப்பது பாசுரத்தையும் தப்பாமல் கற்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் எங்கும் திருவருள் பெற்று அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை இங்கே இப்படிசுரைப்பார் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் நாங்கள் எங்கேயோ இந்த திருப்பாவை பாடினோம் எங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்லே பாடினோம் அப்படி ஸ்ரீவில்லுபுத்தூர்லேயே பாடின இந்த திருப்பாவை அந்த திருப்பாவை இங்கு இப்பரிசுரைப்பார் இங்கு இந்த இடத்துல இப்பொழுது இந்த ஒளி நாடாவின் வழியாக கேட்பீர்களே ஆனால் அந்த அனுகிரகமானது அந்த அருளானது எங்கும் திருவருள் பெற்று திருப்பாவையை பாடினது அங்கு நாம் கேட்பது எங்கு ஆனால் இந்த திருவருள் இருக்கிறதே அது எங்கும் எல்லா உலகத்திலே வாழக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் இந்த திருவுருளானது சென்று சேரும் இறை அருளானது சென்று சேரும் அவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லாவிதமான வருத்தங்களும் தீர்ந்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் வாழ்த்துகிறாள் எங்கும் திரு அருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் என்று சொல்லி வாழ்த்துகிறார் அதனாலே இந்த திருப்பாவையை பாடுபவர்கள் இந்த திருப்பாவையை கேட்பவர்கள் எல்லோருக்கும் ஆண்டாள் நாச்சியாருடைய அந்த திருவருளானது நிறைவாக கிடைக்கும் என்பது ஆண்டாள் நாச்சியாருடைய வார்த்தை சரி இந்த திருப்பாவையை ஆண்டாள் நாச்சியார் மிகுந்த பக்தியோடு பாடியிருக்கிறாளே அந்த அனுகிரகமானது நமக்கும் கிடைக்குமானு சொல்லி கேட்டால் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள் நற்கன்றுக்கு இறங்கும் பசு தோற்கன்றுக்கு இறங்குமா போலே நற்கன்று என்று சொன்னால் உயிரோடு இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டிக்காக அந்த பசுமாடு பால் கொடுக்கறது அதே பசுமாடு அந்த கன்றுக்குட்டி இறந்த பிறகு அதனுடைய தோல் மட்டும்தான் இருக்கும் அந்த தோலை வச்சு நாம கண்ணுக்குட்டி மாதிரி செஞ்சு வைக்கலை வச்சு அடைச்சி காண்பிப்போம் அந்த பசுமாட்டுக்கு நல்லா தெரியும் இது நம்முடைய கன்றுக்குட்டி அல்ல இது கன்றுக்குட்டியின் தோல் தானு தெரி அந்த பசுவானது பாலை கொடுக்கும் அதே போல ஆண்டாள் நாச்சியார் பாடிய அளவுக்கு நாம் முழுமையான பக்தியோடையோ ஆண்டாள் நாச்சியார் பாடியதை பல பெரியோர்கள் பக்தியோடு அனுபவித்தார்களே அந்த அளவுக்கு நாம் முழுமையாக அனுபவிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த பசுவானது எப்படி கன்றின் தோலுக்காக இறங்குமோ அதே நாம் இந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களை தினமும் பாடினாலே அந்த திருப்பாவையினுடைய சாரத்தை நாம் மனதினாலே நினைத்தாலே தினமும் எம்பெருமானத்திலே சென்று எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சேபம் என்று இந்த பாசுரங்களை சொல்லி வேண்டினாலே அவனுடைய திருவருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லி பெரியோர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அண்டாள் நாச்சியாருடைய அனுகிரகமும் அரங்கனுடைய அனுகிரகமும் இந்த ஒளி நாடாவை கேட்கக்கூடிய அன்பர்கள் யாவருக்கும் நிறைவாக ஏற்பட வேண்டும் எல்லோரும் இறைவனுடைய அனுகிரகத்தைப் பெற வேண்டும் எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டும் என்பதை ஆண்டாள் நாச்சியாருடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நாம் பூர்த்தி பண்ணுகிறோம் கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லபத்தரு வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகா ஆட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதைதமிழ் ஐயைந்தும் ஐந்தும் மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து சிகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பின்புள்ளை வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து முன்னுரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வண்புதை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே சிமத்தியை விட்டுசித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்களம்